யாவரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலும் ஒரு விசை கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து பாடி ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீ தந்த நல்ல கிருபைக்காய் பாக்கியத்துக்காய் தருணத்துக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள் ஸ்தோத்திரம் துதி ஆராதனை ஒவ்வொன்றை அங்கீகரிப்பீராக. ஒவ்வொன்றின் மூலமாக உம்முடைய நாம் மகிமைப்படுவதாக. உம்முடைய அளவில்லாத நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எங்கள் சிரசின் மீது வந்து அமரட்டும். நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாம் மகிமைப்படட்டும். செய்தி ஆசீர்வதியும் செய்தி மூலம் எங்களுக்கு பேசும் வேதத்தின் மறைப்பொருட்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தரும்படி செபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாம் மகிமைப்படட்டும். எங்களை இப்படி காரத்தில் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமென். நம்பி அவர் உட்காரலாம். ஆராதனைக்காரமாக நம் யாவருக்கும் தெரிந்தான ஒரு பழைய பாடல் நாம் யாரும் உச்சமாய் பாடி இந்த தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். குறையாதது அன்பரை சுத்திருபயது அள்ள அள்ள குறையாதது அன்பரை சுத்திருபயது சொல்ல சொல்ல உள்ள மயிலுது என் சொந்த வீப்பிருபயது சொல்ல சொல்ல உள்ள மயிலுது சொந்த வீப்பிருபயது அள்ள அள்ள குறையாதது அன்பரை சுத்திருபயது அள்ள அள்ள குறையாதது அன்பரை சுத்திருபயது காலைதோறும் புதிதானது என் கர்த்தரே சுத்திருபயது காலைதோறும் புதிதானது என் கர்த்தரே சுத்திருபயது எவ்வேளையிலும் அன்றாடுது வேந்தனே சுத்திருபயது எவ்வேளையிலும் அன்றாடுது வேந்தனே சுத்திருபயது அள்ள அள்ள குறையாதது அன்பரே சுத்திருபயது அள்ள அள்ள குறையாதது அன்பரே சுத்திருபயது சோர்ந்து நின்ற நேரத்திலே என்னை சார்ந்து நின்ற கிருபயது சோர்ந்து நின்ற நேரத்திலே என்னை சார்ந்து நின்ற கிருபயது கண்ணீரின் வாழ்க்கையிலே என்னை கரை சேர்த்த கிருபயது கண்ணீரின் வாழ்க்கையிலே என்னை கரை சேர்த்த கிருபயது அள்ள அள்ள குறையாதது என் நண்பரே சுக்கிருபயது அள்ள அள்ள குறையாதது அன்பரே சுக்கிருபயது பலவீன நேரத்திலே என்னை பலப்படுத்தின கிருபயது பலவீன நேரத்திலே என்னை பலப்படுத்தின கிருபயது சுகவின நேரத்திலே என்னை சுகப்படுத்திய கிருபயது சுகவின நேரத்திலே என்னை
அறிமுகப்படுத்திய கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது காலைதோறும் புதிதானது என் கர்த்தரே கிருபையது காலைதோறும் புதிதானது என் கர்த்தரே கிருபையது யோவேளையிலும் அன்றாடுது வேந்தரே கிருபையது வேளையிலும் அன்றாடுது வேந்தரேசு கிருபையது அள்ள அள்ள குறையாதது அன்பரேசு கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரேசு கிருபையது சாந்து நின்ற கிருபையது சோர்ந்து நின்ற நேரத்திலே என்னை சார்ந்து நின்ற கிருபையது கண்ணீரின் வாழ்க்கையிலே எனக்கு அரை சேர்த்த கிருபையது கண்ணீரின் வாழ்க்கையிலே என்னை கரை சேர்த்த கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது என்னை பலப்படுத்தின கிருபையது பலவீன நேரத்திலே என்னை பலப்படுத்தின கிருபையது சுகவீன நேரத்திலே என்னை சுகப்படுத்திய கிருபையது சுகவீன நேரத்திலே என்னை சுகப்படுத்தின கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது அன்பரே கிருபையது சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுது என் சொந்த மீட்ப கிருபையது சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுது என் சொந்த மீட்ப கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுது என் சொந்த மீட்பு கிருபையது சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுது என் சொந்த மீட்பு கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுது உண்மைக்கும் ஆணுடைய கிருபையை வாழ்க்கையில் ருசிக்கணும் வாழ்க்கையில் ருசிக்க தெரியணும் உண்மைக்கும் கிருபை வேண்டாம் நம்ம நீதியாக வாழ்ந்தால் போதும்
அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிக பரிசுத்தம் பேசுகிறவங்க இருக்காங்க பாருங்க, ரொம்ப கிருபை போதிக்கிறவங்களாம் அந்த பூ அப்படின்லாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க பாருங்க. உண்மைக்கும் நான் சொல்வேன் அவங்களுடைய அறியாமை, ஏன்னா அவனுடைய கிருபையை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உணர்ந்தவன். ஸ்பெஷலாக இந்த பாட்டு மூலமாக என்னுடைய மனைவிட்ட கூட நான் அதை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப என்ன தொட்ட பாட்டு இந்த பாட்டு. நான் நல்லவனாக இருக்கும்போது இல்லை, நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எல்லாமே என் கை கூடி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்போது உள்ளதில்லை, அந்த அப்படிப்பட்ட நேரத்தில் இல்லை. என்ன சொல்கிறது, எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்து, எல்லாவற்றிலும் தோல்வி, எல்லாவற்றிலும் வெறுமை, இனி இந்த உலகத்திலே வாழ தகுதியில்ன்ற மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த பாட்டு நான் கேட்குறேன். அது உண்மைக்கும் பயங்கரமாக எனக்கு என்ன எனக்குள்ளால் என்னோடைய கரெக்டாக ஆண்டவரே பேசுகிற மாதிரி இருந்த ஒரு பாட்டு இது. யாருக்கும் என்ன சொல்கிறது, எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் கடவுள் வேணும், கிருபை வேணும், எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி அநேக நேரங்களில் இந்த கிருபையை குறித்து பேசுகிறவங்க நான் நினைக்கிறேன், ஒருவேளை அவங்க மாய்மலமாக பேசுனாங்கன்னா ஓகே, அதுக்கான காரியத்தை அவங்க கத்தர்கிட்ட வந்து அனுபவிப்பாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபையெல்லாம் அனுபவிச்சுட்டு அவங்க பேசுகிறாங்கன்னா நிச்சயமாக அவங்கள மாதிரி நன்றி உள்ளவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தை உணர்ந்தவங்க சொல்கிற காரியம் ஒன்றாக இருந்தாலும் அந்த நோக்கங்கிறன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த நோக்கம் ரொம்ப முக்கியம். அதாவது மக்களை வசியப்படுத்தும்படியாகி அவங்கள எப்படியாவது ஒரு அவங்கள என்கரேஜ் பண்ணுற, சும்மா அப்படி அவங்கள வந்து இது பண்ணும்படியாக சொல்லியாச்சுன்னா தப்பு. ஆனால் உண்மையிலேயே ருசித்து அனுபவித்து அந்த கிருபையை பேசுகிறது, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்ம தேடணும், நாடணும், அதை ருசிக்கணும் ஒவ்வொரு நாளும். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நம்முடைய நீதியின்படி நம்ம வாழவே இல்லை, ஒரு நாள் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சொல்ல முடியும் அவருடைய கிருபை நம்மை தாங்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு பாவத்தினுடைய எக்ஸ்ட்ரீமில் ஒரு மனுஷன் போய் அவன் வந்து இனி வேண்டவே வேண்டாம், அவன் இனி தேவையே இல்லை, இந்த உலகத்தில் யாருக்குமே தேவையில்லை, அவன் செத்தா கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கும் அவருடைய கிருபை வேணும். நிச்சயமாக அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவருடைய கிருபை நிச்சயமாக வேணும், நூற்றுக்கு நூறு வேணும். வீட்டுக்கு வேண்டாம், எதுக்கும் வேண்டாம், ரொம்ப நாரி நாற்றம் எடுத்து ஒன்றுக்கும் உதவாமல் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவருடைய கிருபை வேணும். ஏன்னா அப்படிப்பட்ட கிருபை தான், அந்த கிருபை தான் அவங்கள அப்படிப்பட்ட நாற்றம் பிடித்த சூழ்நிலையிலிருந்து மனம் வீசக்கூடிய ஒரு நிலைமைக்கு தூக்கிட்டு வரும். எப்போல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ அந்த நேரத்தில் அவருடைய கிருபை சார்ந்து கொள்ள பழகி கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து எல்லாவற்றிலையும் அவன் வந்து வெக்ஸாகி போய் குற்ற உணர்வு இதிலெல்லாம் இருந்து அவன் சோர்ந்து போயிருக்கும்போது அவருடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யம் என்னது என்பதை குறித்து அவங்கள்ட்ட பேசணும். யாராவது ஒரு மனிதர்களை நீங்கள் சோர்ந்துருக்கிற மாதிரி நீங்கள் கண்டிங்கன்னா, அல்லது அவங்க செய்த தப்பை குறித்து ரொம்ப உணர்ந்து வெந்து சில நேரங்களில் அவங்க வந்து இந்த நம்ம இனி எல்லாம் நம்முடைய மானம் எல்லாமே போச்சு, நம்முடைய எல்லாமே போயிடுச்சு, இனி இந்த உலகத்தில் நம்மளை யாருமே வந்து ரெஸ்பெக்டாக ஹானரபுளாக நினைக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையிலலாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த கிருபை குறித்து அதிகமாக சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும், இந்த கிருபை இப்போ இருக்க நிலைமை பாதி இல்லை, எந்த அளவுக்கு கீழே இவ்வளோ கேவலமாக போடணும், இதை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தில் தூக்கி கொண்டு போவதுக்கு இந்த கிருபையால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அந்த கிருபை அப்படி தான் செய்யுது, நிறைய பேர் அப்படி தான் செய்திருக்குது, வேதத்தில் அப்படி தான் நிறைய பேர் செய்திருக்குது. இன்றைக்கி உலகத்தில் நல்ல முறையில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கிற பிரசங்கியார்கள், தேவனுடைய தேவனால் பயன்படுத்தப்படும் மனிதர்கள் எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மைக்கு நான் சொல்வேன், அவங்க கிருபை அவங்களுடைய பழைய வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கும், அந்த வாழ்க்கைக்கும் இப்போ அவங்க இருக்க வாழ்க்கைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருப்பாங்க நிச்சயமாக. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அந்த நாளுக்கு நாற்றம் பாவ நாற்றமே இல்லாத அளவுக்கு உன்னதமான அனுபவத்தில் கொண்டு வைக்கும்.
கிருபை சோந்தனின் நேரத்தில் நம்மை சார்ந்து கொள்ளும், நம்மை சார்ந்திருக்க உதவி செய்யும், வேதனையை மாற்றும். கண்ணீரின் வாழ்க்கை இருந்தாலும் நம்மை கரை சேர்த்து விட உதவி செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிருபை மேலானது வாழ்க்கையில். கிருபை வேண்டான்னு யாருமே சொல்லக்கூடாது. கிருபைன்னு அவங்க வேற மாதிரி. இன்னைக்கு கிருபை குறித்து ஒவ்வொருத்தங்க புரிந்து கொண்டிருக்கிற காரியங்கள் வேற, விதங்கள் வேற, எல்லாமே வேற. ஆனால் உண்மையிலேயே வேதம் சொல்கிறது, பாவம் பெருகின இடத்துல தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகிட்டு. எதுக்கு பெருகிச்சு? நீ இன்னும் பாவம் செய், இன்னும் நீ செய், பரவாயில்ல கிருபை இருக்குங்கிறதுக்காக இல்லை. அப்படி பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற மனிதனை மீட்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய், அவனை பலப்படுத்தும்படியாய், அவனை கனப்படுத்தும்படியாய், அவனை உயர்ந்த இடத்துல தூக்கி வைக்கும்படியாக அந்த கிருபை பெருகிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அனுபவங்கள் இருக்கலாம். ஒருவேளை இந்த நேரத்தில் அந்த மாதிரி இப்படி அனுபவத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கண்ணீர் வாழ்க்கையாக இருக்கலாம், வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக கூட நீங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவருடைய கிருபை இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கம் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கலாம். நீங்கள் வியாதியில் மாட்டிகிட்டு இருக்கலாம், பயங்கரமான வியாதியில் மாட்டிகிட்டு இருக்கலாம். இனி விமோசனமே இல்லை, இதுதான் முடிவுங்கிற மாதிரிப்பட்ட வியாதியாக இருக்கலாம். இல்லை பயங்கரமான கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம். இல்லை பாவம், பாவத்தில் ஏதோ ஒரு பாவம் உங்களோட வெளியே உங்களுக்கு தெரியாட்டாலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரியலாம் அந்த பாவங்கள். அப்படி பாவத்தில் நாற்றம் பிடித்த நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் சொல்கிறேன், உங்கள் வேதம் சொல்லுது, உங்கள் பாவம் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், உறைந்த பனியைப் போல, பஞ்சைப் போல அது வெண்மையாகும். எப்படி வெண்மையாகும்? அவருடைய கிருபையால் மட்டும்தான். நான் சொல்கிறேன், உங்கள் பாவத்தினுடைய கொடூரம் பெருசு இல்லை, அவருடைய கிருபை அதை விட பல மடங்கு பெருசு. அவருடைய கிருபை பல மடங்கு பெருசு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்கள் சூழ்நிலைகள், நீங்கள் இருக்கிற நிலைமையை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, அதை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் நினச்சி நினைக்கலாம், இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி விடுபட்டு வருவேன், எப்படி நான் இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி மாறுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்று, ஒரே ஒரு விஷயத்த நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவருடைய கிருபை மேலாக இருக்குது. உங்களை தூக்கி உயரமான, உன்னதமான, நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை மாற்றி கொண்டு வர்றதுக்கு அந்த கிருபை பெருசாக இருக்குது. எந்த சூழ்நிலையும் நான் சொல்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டும், அதை மட்டும் நினைங்க. உங்கள் கிருபையை தாங்கட்டும் அப்படின்னு நினைங்க. ஒருவேளை உங்களால் முடியாமல் இருக்கலாம் சில காரியங்களில், ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு வேணும், உங்கள் கிருபை இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும், உங்கள் கிருபை இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் நான் ஜெயிக்க முடியும், உங்கள் கிருபை இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரே நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், வெளியவே வர முடியாது, நிம்மறவே முடியாதுங்க மாதிரிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் சொல்கிறேன், அவருடைய கிருபை அது எல்லாவற்றையும் விட மேலாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் ஒரு முறை கூட எழுந்து நின்று இந்த பாடலை நம்ம எல்லாரும் பாடுவோம், இன்னொரு முறை கூட உணர்ந்து பாடுவோம், ஒவ்வொரு அந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் உணர்வோம், அந்த கிருபையை நினைப்போம். ஒருவேளை உங்கள் சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இதிலிருந்து என்னை மாற்ற உங்கள் கிருபை போதும், அந்த ஒரு அர்ப்பணிப்போடு கூட எல்லோரும் எழுந்து நின்று என்ன சொல்கிறேன், ஒரு அந்த அவரை சார்ந்து அந்த பாட்டினுடைய அந்த அர்த்தத்தை உணர்ந்து ருசித்து அப்படி பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், அவருடைய கிருபை மேலானதாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறையாதது என் அன்பரே சுக்கிருபையது, அள்ள அள்ள குறையாதது நண்பரே சுக்கிருபையது, சொல்ல சொல்ல உள்ள மயிலுது என் சொந்த மீட்பக்கிருபையது, சொல்ல சொல்ல உள்ள மயிலுது சொந்த வீப்பக்கிருபையது, அள்ள
அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது காலைதோறும் புதிதானது என் கர்த்தரே கிருபையது கர்த்தரேசு கிருபையது எவ்வேளையிலும் அன்றாடுது வேந்தரேசு கிருபையது எவ்வேளையிலும் அன்றாடுது வேந்தரேசு கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரேசு கிருபையது அள்ள அள்ள குறையாதது அன்பரேசு கிருபையது சொன்ன நின்ற நேரத்திலே என்னை சார்ந்து நின்ற கிருபையது சொன்ன நின்ற நேரத்திலே என்னை சார்ந்து கிருபையது கண்ணீரின் வாழ்க்கையிலே என்னை கரை சேர்த்த கிருபையது கண்ணீரின் வாழ்க்கையிலே என்னை கரை சேர்த்த கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது அன்பரேசு கிருபையது பலவீன நேரத்திலே என்னை பலப்படுத்தின கிருபையது பலவீன நேரத்திலே என்னை பலப்படுத்தின கிருபையது சுகவின நேரத்திலே என்னை சுகப்படுத்தின கிருபையது சுகவின நேரத்திலே என்னை சுகப்படுத்தின கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது அன்பரே கிருபையது காலைதோறும் புதிதானது என் கர்த்தரே கிருபையது காலைதோறும் புதிதானது என் கர்த்தரே கிருபையது எவ்வேளையிலும் அன்றாடுது என் வேந்தரே கிருபையது எவ்வேளையிலும் அன்றாடுது என் வேந்தரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது அன்பரே சோர்ந்து நின்ற நேரத்திலே என்னை சார்ந்து நின்ற கிருபையது சோர்ந்து நின்ற நேரத்திலே என்னை சார்ந்து நின்ற கிருபையது கண்ணீரின் வாழ்க்கையிலே என்னை கரை சேர்த்த கிருபையது கண்ணீரின் வாழ்க்கையிலே என்னை கரை சேர்த்த கிருபையது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே கிருபையது அள்ள அள்ள குறையாதது அன்பரே கிருபையது பலவீன நேரத்திலே என்னை பலப்படுத்தின கிருபையது
பலவீன நேரத்திலே என்னை பலப்படுத்தி கிருபையது சுகவீன நேரத்திலே என்னை சுகப்படுத்தி கிருபையது சுகவீன நேரத்திலே என்னை சுகப்படுத்தி கிருபையது அள்ள அள்ள குறையாதது அன்பரே சுக்கிருபயது சொல்ல சொல்ல உள்ளம் மயிலுது என் சொந்த மீட்ப கிருபயது சொல்ல சொல்ல உள்ள மயிலுது என் சொந்த மீட்ப கிருபயது அள்ள அள்ள குறையாதது அன்பரே சுக்கிருபயது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே சுக்கிருபயது சொல்ல சொல்ல உள்ளம் மயிலுது என் சொந்த மீட்பிருபயது சொல்ல சொல்ல உள்ளம் மயிலுது என் சொந்த மீட்பிருபயது அள்ள அள்ள குறையாதது என் அன்பரே சுக்கிருபயது அள்ள அள்ள குறையாதது அன்பரே சுக்கிருபயது எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்வோம் அளவிட முடியாத அவருடைய இரக்கத்துக்கு நன்றி சொல்வோம் தடுக்கி விழுந்தோரை அவர் தாங்குகிறார் தாழ்த்தப்பட்டவரை அவர் தூக்கி விடுகிறார் அவருடைய அளவிட முடியாத கிருபை அளவிட முடியாத இரக்கம் அளவிட முடியாத தயவு அது ஏராளம் ஏராளமாக இருக்கிறது நன்றி சொல்லுமா ஒவ்வொரு நாளும் நமக்கு அவரை காண்பிக்கிறார் அவருடைய கிருபையை காண்பிக்கிறார் எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் அவர் காண்பிக்கிறார் அவருடைய கிருபையை எப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கும் எப்பேற்பட்ட ஒரு பாவிக்கும் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் உள்ள மனிதனுக்கும் அவருடைய தயவு இன்னது என்பதை அவருடைய மேலான கிருபை இன்னது என்பதை அவர் காண்பிக்கிறார் அவருடைய கிருபையினால எல்லாரையும் மாற்றுகிறார் எல்லாரையும் நீதிமான்களாக்குகிறார் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துகிறார் எல்லோரையும் பாவங்களார சுத்தமாய் கழுவி அவருடைய இரத்தத்தினால கழுவி அவர் சிவப்பாய் கருப்பாய் நிற்கிற அவருடைய பாவ அழுக்கையெல்லாம் கழுவி வெண் பஞ்சை விட தூய்மையாக மேலான வெண்மையை பரிசுத்தத்தை அவருடைய நீதியை தருகிறார் அவருடைய இரத்தம் அப்படி செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது எத்தனை பேர் அந்த கிருபையை சார்ந்து கொள்ள விரும்புறீங்க ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே எத்தனை பேர் கேட்க போறீங்க உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேணும் இயேசப்பா உங்களுடைய கிருபை என் வாழ்க்கையில காண்பீங்க ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய கிருபையை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க எதை மறந்தாலும் எங்களை தாங்கக்கூடிய அந்த மேலான கிருபையை நாங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலிருந்து எங்களை தூக்கி விடுகிற எப்பேற்பட்ட சூழ்நிலிருந்து எங்களை விடுவிக்கிற எப்படிப்பட்ட மனிதரையும் மாற்றுகிற அந்த மேலான கிருபையை நாங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது ஆண்டவரே உம்முடைய கிருபை அவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது உம்முடைய கிருபை அவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது
உம்முடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது, உம்முடைய காரணம் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது, உம்முடைய கிருபையினுடைய வல்லமைக்கு அளவே இல்லை, உம்முடைய கிருபையினுடைய வலிமைக்கு அளவே இல்லை, உம்முடைய கிருபைக்கு எல்லை இல்லை, எல்லை இல்லாத கிருபை, அளவில்லாத கிருபை, மிகவும் வலிமையான கிருபை, போதுமானதற்கும் அதிகமான அளவு காண்பிக்கப்படுகிற கிருபை, தகுதியை பாராமல், சூழ்நிலையை பாராமல் அவங்களை உயர்த்துகிற கிருபை, அவங்களை மாற்றுகிற கிருபை, அவங்களை பலப்படுத்துகிற கிருபை, அவங்களை சுத்தப்படுத்துகிற தூய்மையாக்குகிற கிருபை, ஓம்படி கிருபைக்கு அளவில்லை ஆண்டவரே. சோர்ந்து போன மனிதனுடைய சோர்வை எல்லாம் மாற்றுகிறது, புதிய நம்பிக்கை தருகிறது, புதிய பலனை தருகிறது, புதிய வாழ்வுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு உதவி செய்கிறது. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், வாழ்க்கையிலுடைய எல்லா நாற்றத்தையும் மாற்றுகிறது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை நாற்றம் பிடித்த சுபாவங்கள், நாற்றம் பிடித்த பாவங்கள், தீமையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கிருபை துடைத்து எரிந்து தூரை போடுகிறது, முழுவதும் தூய்மையாக வெண்மையாக மாற்றுகிறது. உங்க கிருபை வேண ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் காண்பித்த அந்த மேலான கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் நீங்க காண்பித்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நீதி அழுக்கான கந்தையும் குப்பையுமாய் இருக்கிறது, ஆனா உங்க கிருபையோ எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. உம்முடைய கிருபையினால நாங்கள் உயிர் வாழ்கிறோம், உம்முடைய கிருபையினால நாங்கள் பிழைத்திருக்கோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால நாங்கள் நீதிமன்களாக்கப்பட்டிருக்கிறோம், உம்முடைய கிருபையினால எங்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறது, உம்முடைய கிருபை எங்களையே மாற்றியிருக்கிறது, புதிய மனிதனாக மாற்றியிருக்கிறது, புதிய நல்ல சுபாவங்களை தந்திருக்கிறது, எங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறது, எங்களை சுத்திகரித்திருக்கிறது, உம்முடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளையாக எங்களை வைத்திருக்கிறது. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம், உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி, உம்முடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே, கிருபையின் ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு வாழ்வளிக்கிறவரே, எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம்.
போவாரு இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே போவாரு இறங்கி வாரு எங்கள் உளையார சேற்றினி தூக்கி எடுத்தவரே உளையார சேற்றினி தூக்கி எடுத்தவரே பாவம் கழு இந்த வேளையிலே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே பத்முத்தி எங்கள் மத்தியிலே
செயல்பாடுகளுக்காக நன்றி சொல். மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக தந்திருக்கிற அந்த ஆவியானவருக்காக நன்றி சொல்றோம். ஆவியானவர்களை செவ்வையான பாதையில் வழி நடத்துகிறபடியால் நன்றி சொல்கிறோம். அவர் தரக்கூடிய மேலான ஆலோசனைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர் செய்கிற எல்லா உதவிகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறபடியாக, எங்களை பலப்படுத்துகிறபடியாக, எங்களை தேற்றுகிறபடியாக, வேத வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறபடியால் மக்கள் நன்றி சொல்லுங்கள். மக்கள் நன்றி. நீ மகிமைப்படுகிறாய், நாம் மகிமைப்படட்டும். ஆமென். உட்காரும். என்னுடைய வார்த்தை நேரம் கடந்து செல்வோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானின் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம். யோவான் பதினைந்து ஒன்றிலிருந்து சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் பதினைந்து ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கேளுங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்.
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். சில காரியங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மார்க்கெட்டு சுவிசேஷத்துலேருந்து அந்த பகுதியை வாசித்தோம் இல்லையா, அந்த இயேசு சபித்த அத்திமரம், அதனுடைய விளைவு, ஏன் அது சபிக்கப்பட்டது அப்படிங்கிறத குறித்து சில காரியங்களை கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அதை குறித்து போதித்திருக்கிறேன். ஏன் ஆண்டவர் அதை சபித்தார், அது அத்திப்பழ காலமாய் இராது இருந்தும் அவர் அதை சபித்தார் அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களில் நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனுடைய உண்மையான காரியம் என்ன என்பதை குறித்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அப்போது ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று இலையின் கிரியைகள், எல்லாரும் சொல்லுங்கள் இலையின் கிரியைகள். இன்னொன்று கனியின் கிரியைகள், எல்லாரும் சொல்லுங்கள் கனியின் கிரியைகள். அப்போது அந்த அத்திமரம் யாரை சொல்லுது, அந்த இலையின் கிரியைகள் என்னங்கிறத குறித்து இதுவரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. அவங்க எப்படி இருக்காங்க, அந்த இலையின் கிரியைகளை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து அநேக காரியங்கள் போதித்தேன். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கக்கூடாது, இலையின் கிரியைகள் இருக்கக்கூடாது. கனியின் கிரியைகள் முதலாவது நம்மளிடத்துலேருந்து வெளிப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க கனியின் கிரியைகள் முதலாவது நம்மளிடத்துலேருந்து வெளிப்பட வேண்டும். இலையின் கிரியைகள்ங்கிறது வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லது மாதிரி இருக்கும், தோற்றம் அளிக்கும், நல்லது மாதிரி காண்பிக்கப்படும். அதை சொன்ன பரிசு, இவங்களுடைய பரிசு சதிசெயர்கள், இவங்களுடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா எல்லாமே பார்வைக்காக, எல்லாம் சொல்ல பார்வைக்காக, பார்வைக்கு நீண்ட நேர ஜபம், பார்வைக்காக செய்கிறது, பார்வைக்காக வாழ்கிறது, வெளியே தன்னை பக்திவானாய் மற்றவங்கள்ட்ட நல்லா காண்பிக்கிறது, காண்பிக்கிறதுல எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதில் எதுவுமே அவங்க வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுல அதுக்கு அவங்க சொல்கிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் எந்த வித தொடர்பு இருக்காது. வெளியே அவர் பயங்கரமாக சூப்பராக அப்படின்னு நடிச்சிருவாங்க, பெரிய கனத்தை கூட பெற்றுக்கொள்வார்கள் மக்கள் மத்தியில். அந்த இலை கூட அப்படி தான் பார்க்கும்போது நிறைய கனி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்தார், கனி இருக்கிற மாதிரி தெரிஞ்சனால தான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்தார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துகிட்ருக்குது. கிறிஸ்தவ வட்டாரத்துலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துகிட்ருக்குது. அவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்க்கும்போது ரொம்ப பக்தியான ஒரு நல்ல மனிதர்கள் மாதிரி, ரொம்ப ஆவிக்குரியவர்கள் மாதிரி தன்னை காண்பிக்கிறார்கள். ஒரு பாவனை இருக்குது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு, ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது தான் விளங்குது, இல்லை அது ஒன்றுமே கிடையாது, டோட்டலாக வேஸ்ட் அப்படின்றது அதில் தான் புரியுது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமை என்ன அப்படிங்கிறத குறித்தும் நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா. ஆண்டு அந்த கனி இல்லாத ஒரு ஒரு செடியினுடைய நிலைமை சுட்டரிக்கப்படுவது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. கனியை மரம் நல்லதா கெட்டதா என்பதை அதனுடைய கனியினாலே அறிவீர்கள், கனியினாலே அறிவீர்கள். நல்ல கனி கொடுக்கணும், எல்லாரும் சொல்லுங்கள் நல்ல கனி கொடுக்கணும். கனி கொடுக்கறதுனால ஏதாவது ஒரு கனியை கொடுத்துருக்க முடியாது, நல்ல கனியை கொடுக்கணும். ஆனால் வேதவசனம் அதையும் சொல்லுது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படும் அப்படின்றத சொல்லுது. சரி, இவ்வளோ நாளும் அந்த இலைகள், இலையுடைய தன்மை இதெல்லாம் பேசியாச்சு, நிறையா பேசியாச்சு. இன்றைக்கி கனி கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்,
கனி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வேதம் கனி கொடுக்கறது குறித்து நம்மகிட்ட என்ன சொல்லுது? எப்படி நம்ம கனி கொடுக்கலாம்? இலையின் கிரியைகள் என்னன்னு பார்த்துட்டோம். ஒருவேளை அநேக இலையின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். சபையில் ஒரு நல்லவங்களை மாதிரி காண்பிக்கலாம், தப்பே பண்ணாத மாதிரி காண்பிக்கலாம், போதகட்டை காண்பிக்கலாம், டோட்டலாக ரொம்ப பக்தி மாதிரி ஜபிக்கிற மாதிரி நாலு பேர்கிட்ட பேசிக்கலாம், வேத ஆலோசனைகளை ரொம்ப பெருசாக நல்லா வேதமே தெரிஞ்ச மாதிரி மற்றவங்கள்ட்ட நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் இதெல்லாம் சரியாக போயிடும்னு பெருசாக மற்றவங்கள்ட்ட சொல்லிடலாம். ஆனால் நம்மகிட்ட ஜெபமே என்ன செய்யாது. ஜெபங்கிறது நம்ம ஜெபத்துக்கு நமக்கு சம்மந்தமே. ஆனால் வெளியே சொல்லிடுவோம், நல்லா ஜெபம் பண்ணால் போ, இதெல்லாம் ஜெபம் பண்ணால் சரியாயிரும், சர்ச்சைக்கு போனால் இதெல்லாம் சரியாயிரும்னு அடுத்தவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்போம். ஆனால் நம்ம ஒரு நாள் சர்ச்சைக்கு என்ன செய்ய மாட்டோம்ங்க. இது அப்போ சொல்லும்போது சொல்கிறத கேட்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைப்பாங்க. வெளியே பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் அது இருக்காது. கிட்ட வந்து பார்த்தா அவங்கள்ட்ட அது இருக்காது, ஏமாற்றம் ஏமாற்றம் இருக்கும். சரி, இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு எப்படி இந்த நடிக்கிற வாழ்க்கைன்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, வெளியே ரொம்ப நல்லவங்க மாதிரி, ரொம்ப பக்தி மாதிரி, ரொம்ப பரிசுத்தம் மாதிரி நிறைய காண்பித்துடுறோம். அந்த நடிக்கிற வாழ்க்கையினால் அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. மனுஷர்களை தான் ஏமாற்ற முடியும், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. கடைசியில் இவங்க மனுஷங்களெல்லாம் ஏமாற்றிட்டு ஒரு நாள் இவங்க ஏமாற்றப்பட இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? பகலும் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் மனுஷரெல்லாம் ஏமாற்றிடலாம், பாஸ்டரை ஏமாற்றிடலாம், பக்கத்து விசுவாசிகளை ஏமாற்றிடலாம், பேசுகிறவங்கிட்டலாம் ரொம்ப நல்லவங்கள மாதிரி காண்பித்து கொள்ளலாம், ஆனால் ஒரு நாள் நீங்கள் ஏமாற்றப்பட இருக்கீங்க. நீங்கள் ஏமாத்துறது பாஸ்டரையோ மற்ற மனுஷர்களையோ கிடையாது, உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளுகிறீர்கள், உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளுகிறீர்கள். அவர் சொல்கிறாரு, அந்நாட்களில் கடைசியில் வந்து என்ன சொல்லுவாங்களான்னா, கத்தாவே கத்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோன்னொன்னே அவர் சொல்வாராம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாராம். அப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இப்போ இவ்வளோ நாளும் நடித்தது எல்லாமே அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஒன்று, கெட்டவனாக வாழ்கிறீங்களா? கெட்டவனாக வெளிப்படையாக காண்பித்து கொள்ளுங்கள், அதில் தப்பே கிடையாது. இப்படி தான் அப்படிங்கிறத வெளியே காண்பீங்கள், எதற்கு நல்லவர்கள் மாதிரி வீணாக நடிக்கணும்? அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, உங்களுக்கு நீங்களே கெடுதி விரைவித்து கொள்ளுகிறீர்கள். சரி, இப்போ கனி கொடுக்கறதுக்கு எப்படி என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நம்ம கனி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கண்டிப்பாக எல்லாரும் என்ன செய்யணும், கனி கொடுக்கணும் அப்படின்றாரு. கனி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி இருந்தால் கனி கொடுக்க முடியும், அதெல்லாம் குறித்து இந்த பகுதிகளில் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்ம அதை பார்ப்போம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஃபஸ்ட்டு வசனம் யோவான் 15:1. நானே மெய்யான திராட்சை செடி, எல்லாம் சொல்லுங்க இயேசு, எல்லாரும் சொல்லுங்க இயேசு மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார். என் பிதா, அவருக்கு அவருடைய பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார், திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். இப்போ கவனிங்க, இந்த திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, ஹஸ்பண்ட்மேன், அதாவது ஒரு கணவன் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் சொல்லியிருக்குது. இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, மண்ணை உழுது பயிர் செய்கிறவர், ஒரு உழவன். ஒரு உழவன் என்ன செய்கிறான்னா, ஒரு மண்ணை நல்லா உழுது அதை பக்குவப்படுத்தி அதை நல்லா அதுக்கு செய்ய நிறைய அந்த மண்ணில் நல்லா வேலை செய்கிறான். எதுக்கு வேலை செய்கிறான்னா, அந்த 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 நிலத்தில் வைக்கக்கூடிய எந்த ஒரு செடியும் மிகுதியான கனியை கொடுக்கும்படியாக அந்த நிலத்தை நன்றாக கிளைத்து அதில் என்னெல்லாம் செய்யணுமோ அதை உழுது போடுறான், கிளைக்கிறான், அதில் உரம் போடுறான், அதில் தண்ணி ஊற்றுறான். அந்த நிலத்தை தான் விதைப்பதற்கு முன்பதாக அது ஒரு ஒரு நல்ல ஒரு செடி வளர்வதற்கு ஏற்ற விதத்தில் அந்த நிலத்தை சரியான விதத்தில் பக்குவப்படுத்துகிறான். ஏனென்றால் அவனுக்கு நல்லா தெரியுது இந்த நிலத்தை என்ன வச்சா என்ன வரும், இதை எப்படி பக்குவப்படுத்தினா இந்த நிலத்தில் வந்து நம்ம போடுற விதை நல்ல விதத்தில் வீரியமாக நல்ல முறையில் அது வளரும்,
அப்புறம் இது வளர்ந்த பிறகு திரும்ப இதுக்கு பிறகு இந்த நிலத்தில் என்ன செய்யணும், எப்போ எப்போ இந்த நிலத்துக்கு தண்ணி ஊற்றணும், எப்போ எப்போ இதுக்கு உரம் போடணும் இப்படிங்கிறத குறித்து அந்த நிலத்தை குறித்தும் அந்த செடியை குறித்தும் நன்றாக அறிந்திருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்கள், நன்றாக அறிந்திருக்கிறவர். அது யாருன்னா பிதாவாகி தேவனாக இருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும், அவர் மண் உழுகிறவர் ஆகியிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், உழுகிறவர் நல்லா உழுது நிலத்தை நல்ல முறையில் பக்குவப்படுத்துகிறார். எதுக்கு பக்குவப்படுத்துகிறார்? அந்த செடி நல்லா வளர்வதற்காக. ரொம்ப நல்லா சீக்கிரமாக நல்லா வேர்லாம் தரையில் ரொம்ப ஆழமாக விட்டு அது நல்லா பெருசாக அழகாக வளரணும். எதுக்கு? இயேசு சபித்த அந்த ஒலிவ மரத்தை மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப ஜோராக பச்சை பசேல் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கிறதுக்கு இல்லை, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய். ரொம்ப நிறைய கனி கொடுக்கணும், அதுக்காக அதை உழுகிறாரு, அதில் தண்ணி ஊற்றுறாரு, அதில் வேலை செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. நோக்கம் அது, நோக்கம் அது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, பப்பாளி மரம் பார்த்துருப்பீங்கள, அதில் ஆண் பப்பாளின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், நல்லா செழுமையாக இருக்கும், பூவும் நல்ல நீளமாக அந்த இலை மாதிரியே நீண்டிட்டு வந்து நிறையா பூலாம் பூத்துருக்கும். ஆனால் பூலாம் இருக்கும், ஆனால் அதில் ஒரு கனி கூட என்ன செய்யாது. அந்த பப்பாளியை எத்தனை பேர் வளர்ப்பீங்க வீட்டில்? எத்தனை பேர் வளர்ப்பீங்க? ஒருத்தருமே வளர்க்குறதில்ல. தெரியாத காலம் வரைக்கும் அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிருப்பீங்க, நல்லா உரம் போட்டிருப்பீங்க, எல்லாம் செய்திருப்பீங்க. பூ தள்ளும்போது பார்ப்பீங்க, அதுலேயே கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிடும், பூ ஒரு மாதிரி கூட்டு கூட்டு பூ மாதிரி வரும் இல்லையா. அடுத்தால் என்ன செய்கிறோன்னா, இது கனி கொடுக்காதுன்னு தெரிந்த உடனே அதை என்ன செய்கிறோம், முறித்து போடுகிறோம். அதை முறித்து போடுகிறோம். யாரும் மேக்சிமம் எந்த ஒரு செடியையும் ரொம்ப அழகுக்காக வளர்க்குறதில்ல, பயன் கொடுக்கும்படியாய் அதை வளர்க்குறோம். பயன் இல்லாத பட்சத்தில் அதை முறித்து போடுகிறோம் இல்லையா. அடுத்தால அந்த பிதா திராட்சை தோட்டக்காரன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பொருள், கொடியை அலங்காரம் செய்பவர், கொடியை அலங்காரம் செய்கிறவர். சரி, ரெண்டாவது வசனத்தை பார்ப்போம். எண்ணில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ கவனிங்க, மூன்று பொருள், மூன்று காரியங்கள், மூன்று முக்கியமான காரியங்கள் இந்த இடத்துல இருக்குது. நாலு விஷயம் இருக்குது. ஒன்று திராட்சை தோட்டக்காரர், எல்லாம் சொல்லுங்க, திராட்சை தோட்டக்காரர் நம்பர் ஒன், திராட்சை தோட்டக்காரர் அவர் தான் இதில் முக்கியமான ஆள், ரொம்ப முக்கியமான ஆள். அதுக்கு அடுத்து அந்த நிலம், எல்லாம் சொல்லுங்க நிலம். இந்த திராட்சை தோட்டக்காரர் எப்படிப்பட்ட திராட்சை தோட்டக்காரர்னா, ரொம்ப திறமையான திராட்சை தோட்டக்காரர், அனுபவம் இல்லாத ஆள்லாம் கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு நிலத்தையும் அதை வந்து ஒரு நல்ல நிலமாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கு சத்துவம் இருக்குது. மற்ற எழுத சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் 4 விதமான நிலங்களை பார்க்குறோம் இல்லையா. வழியருகை விதைக்க, வழியருகை உள்ள ஒரு நிலம், கற்பாறையான நிலம், முட்செடிகள் உள்ள நிலம், நல்ல நிலம். நான் சொல்கிறேன், இந்த தோட்டக்காரர் கையில் எப்படிப்பட்ட நிலம் போனாலும் சரி, அது கற்பாறையாக இருந்தாலும் சரி, அந்த கற்பாறையை நல்ல ஒரு அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நல்ல நிலமாக மாற்றுவதற்கு வல்லமை உள்ள, அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்ச, ரொம்ப தேர்ச்சி பெற்றதான ஒரு தோட்டக்காரர். சாதாரண ஆள்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆள், வேளாண்மையில் ரொம்ப கை தேர்ந்தவர் இவர். எப்படி எந்த ஒரு இடத்த கொடுத்தாலும் அந்த இடத்த ரொம்ப அற்புதமாக அதை நல்லா வேலை செய்து அதில் எதையும் அதை கொண்டு சொல்லுவாங்க இல்லையா, என்னது துரும்பையும் அப்படி இரும்பாக்கிடுவான், எதை கொடுத்தாலும் அதை நல்லதாக பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப தேர்ச்சியான திராட்சை தோட்டக்காரர். அடுத்து ரெண்டாவது, ஃபஸ்ட்டு திராட்சை தோட்டக்காரர், ரெண்டாவது நிலம். நிலம், நிலம் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஏன்னா இந்த தோட்டக்காரர் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருக்கிறதுனால, வல்லமை ரொம்ப அதிக வல்லமை உள்ளவராக இருக்கிறதுனால, ரொம்ப எல்லாத்துலையும் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறனால, எப்பேற்பட்ட நிலத்தையும் நல்ல நிலமாக மாற்றிடுவார். அதனால் நிலத்தை பற்றி இங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மூன்றாவது செடி, எல்லாரும் சொல்லுங்க செடி. எல்லாருங்க தான் இருக்கீங்களா, வேற எங்கேயாவது போயிட்டீங்களா? செடி, மூன்றாவது செடி. செடிங்கிறது யாரை சொல்லுதுன்னா,
இயேசுவை சொல்லுது, கிறிஸ்துவை சொல்லுது. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவை. கிறிஸ்து செடியா இருக்கிறாரு, தோட்டக்காரர் பிதா. அவருக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அது நல்ல நிலமா தான் இருக்குது. அதான் சொன்னேன், அது எவ்வளவு மோசமான ஒரு நிலமா இருந்தாலும் அதை சூப்பர் நிலமா மாத்திடுவார். அந்த அளவுக்கு அவருக்கு அதை உழுது, அதை பண்படுத்தி, அதை அழகா சூப்பரா சரி பண்றதுக்கு அவரால் முடியும். அடுத்து அந்த நிலத்துல திராட்சை செடி என்னும் ஒரு கிறிஸ்துவை அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அடுத்து மூன்றாவது கிளைகள், மூன்றாவது கிளை. கிளைன்னு சொல்கிறத கிளைன்னு சொல்லலாம், இந்த இடத்துல கொடின்னு சொல்லியிருக்கு, அப்படி தானே? எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி, கொடி அல்லது கிளை, ஆங்கிலத்தில் பிரான்ச், கிளை அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. அவர் செடியாக இருக்கிறார், அந்த செடியிலிருந்து வரக்கூடிய கிளை, பக்க கிளை எல்லாம் சொல்லுங்கள், பக்க கிளை. அதுதான் நம்ம, நீங்களும் நானும். அதுதான் நீங்களும் நானும். இப்போ என்ன சொல்கிறாரு, அவர் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அந்த திராட்சை தோட்டக்காரர் வந்து அந்த நிலத்தை நல்லா பக்குவப்படுத்தி அதில் ஒரு செடியை வைக்கிறாரு. அது வைக்கும்போது அந்த செடியில் செடி வளருது, வளரும்போது அந்த செடி ஒத்தக்கே அப்படி ஸ்ட்ரைட்டாக வளராது, அது நிறையா கிளைகளை விட்டு ரொம்ப அழகாக வளருது. அப்போது அந்த கிளைகளில் இருந்தால் பூ வந்து, அந்த பூவில் இருந்தால் நிறையா கனிகள் வர ஆரம்பிக்குது. அந்த பூவில் இருந்தால் நிறையா கனிகள் வர ஆரம்பிக்குது. இப்போ இவர் பார்க்குறாரு, நல்லா வேலை செய்கிறாரு. ஏற்கனவே சொல்லிட்டேன், இவர் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு திராட்சை தோட்டக்காரனாக இருக்கிறதுனால இவருக்கு எல்லாமே தெரியும், எப்படி போட்டால் எவ்வளவு அதில் எவ்வளவு கனி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும். சில ஆட்கள் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க ஒரு தென்னை மரத்தில் 100 காய் வரைக்கும் எடுப்பாங்களாம். ஒரு தடவை வெட்டும்போது ஒரு தென்னை மரத்தில் 100 காய் சொல்லி வச்ச மாதிரி 100 காய் கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஆட்கள் அந்த பூமியில் இருக்காங்க. நான் நினைக்கிறேன் இவர் அவரோட அவங்களோட விடலாம் பெரிய ஆள். யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி சிலவங்க இருக்காங்களாம், அந்த தோட்டத்தை பயிர் செய்து அவங்க செய்யும்போது சொல்லுவாங்களாம், இத்தனை காய்னா அதில் அத்தனை காய் வெட்டோம், அதில் ஒன்று கூட என்ன செய்யாது, குறையாது. அந்த மாதிரி அந்த நிலத்தை பயிரிடக்கூடிய தேர்ச்சி பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களே அப்படி இருக்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாருன்னு நினச்சி பாருங்க. அப்போது செடி தோட்டக்காரரும் பெஸ்ட்டான ஆள், தோட்டக்காரர் பெஸ்ட்டான ஆள், நிலமும் பெஸ்ட்டான நிலமாக இருக்குது, நிலமும் நல்ல ஒரு பெஸ்ட்டான நிலமாக இருக்குது. செடியை பற்றி சொல்லவே வேண்டாம், செடியை பற்றி சொல்லவே வேண்டாம், அது நல்ல செடி. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க, இயேசு ஒரு நல்ல திராட்சை செடி, எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? அப்போது இவ்வளவு நல்லதாக இருக்கும்போது நிச்சயமாக கிளைகள் எப்படி இருக்கணும்னா, நல்ல கிளைகளாக தான் இருக்கணும். கிளைகள் எப்படி இருக்கணும், நல்ல கிளைகளாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, எண்ணில், இதை சொல்கிறது யார் சொல்கிறா அப்படின்னா, அந்த செடி தான் பேசுது இங்கே. இந்த வசனத்தை, இந்த 15 அதிகாரத்தை பேசுவது அந்த செடி. செடி சொல்லுது, என் பிதா என்னுடைய தோட்டக்காரனாக இருக்கிறார், நான் செடியாக இருக்கிறேன், இப்போ எண்ணில் கனி கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, அவரில் கனி கொடுக்கணும். கனி அவர் மூலமாய் நம்மகிட்ட வெளிப்பட வேண்டும். கனிகள் அவர் மூலமாய், அவராலே கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அவர் என்ன சொல்றாரு, எண்ணில் கனி கூடாத கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்கிறாரு, அதை அவர் என்ன செய்கிறாரு பாருங்க, பார்த்து சொல்லுங்க. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, எல்லாம் அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்லியிருக்கோங்க பைபிளில், அறுத்து போடுகிறார். கனி கூடாத கொடியை என்ன செய்கிறாரு, அறுத்து போடுற. செடி அறுத்து போடுறதில்ல, கொடியை அறுத்து போடுகிறார். அதான் சொன்னேன், ஏன்னா இவர் விஷயம் தெரிஞ்ச ஒரு தோட்டக்காரராக இருக்கிறாரு. இவருக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த கிளையில் கனி வரலையோ அந்த கிளையை என்ன செய்கிறார், கத்தரித்து விடுகிறார், அதை வெட்டி போடுகிறார். ஏன்னா இவருக்கு விளங்குது. பொதுவாக நீங்களும் நானாக இருந்தால் என்ன செய்வோம்னா, செடியை வெட்டுவோம். ஆனால் இவர் செடியை வெட்டுறவரில் கொடியை வெட்டுகிறவர். எனக்கு தெரிந்த ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பலா மரம் வீட்டில் வச்சுட்டே இருந்தாராம். பலா மரம் வீட்டில்
ஒவ்வொரு நல்ல வர்க்கம் வர்க்க பலான்னு சொல்லுவாங்க இல்லையா, வர்க்கச்சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அதனுடைய வித்தை எடுத்து போட்டாராம், போட்டு முளைச்சிதான். முளைச்சி வந்தோடனே அது கூழஞ்சக்கையை கொடுத்துச்சான், ஒன்று அந்த வெட்டித்தாராம். இப்படி மூணு நாலு தடவை செய்தாராம். செய்துட்டு கடைசியில் ஒரு கொட்டையிலேருந்து கரெக்டாக அந்த வர்க்கையும் பழா அந்த வர்க்கையும் சக்கவை என்ன செய்தான் வந்துச்சான். பாருங்கள், ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன் எதிர்பார்க்குற நல்ல கனி வரலன்னா அதை மரத்தை என்ன செய்கிறான், வெட்டி போடுகிறான். ஆனால் இவர் மரத்தையே செடியை வெட்டுறவர் கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கொடியை வெட்டுகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், கொடியை வெட்டுகிறார். இந்த வசனத்துக்கு என்ன ஒரு விளக்கம் இருக்குதுங்கிறத வாசிக்கிறேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது, நல்லா கவனிங்க. இந்த ரெண்டாவது வசனத்துக்கு கொஞ்சம் அற்புதமாக கம்பேர் பண்ணி அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு தோட்டக்காரன் திராட்சை இல்லாத கிளைகளை வெட்டுவது போல, கடவுள் தனக்கு சொந்தமானவர்கள் என்று சொன்னாலும் அவரை பிரியப்படுத்தாதவர்களை அகற்றுகிறார். எப்படி ஒரு கம்பரிஷன் கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு தோட்டக்காரன், ஒரு என்ன தோட்டக்காரன், திராட்சை தோட்டக்காரன், அதில் கனி கொடாதிருக்கிற அந்த கிளைகளை பார்த்து கரெக்டாக வெட்டி அதை ரிமூவ் பண்ணி போடுறது மாதிரி அநேகம் பேர் சொல்கிறாங்களா, எப்படின்னா நான் வந்து கடவுளுக்கு பிரியமானவன் அப்படின்ற மாதிரி, நான் இயேசப்பா பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இந்த பூமியில் இருக்காங்களாம். ஆனால் அவங்கள வந்து அவங்க அப்படி சொன்னாலும் அவர் பார்க்குறாராம், நான் இயேசப்பாவுக்கு பிரியமானவன், இயேசப்பா பிள்ளை அப்படின்னு சொன்னாலும் அந்த கனி இருக்கான்னு பார்க்குறாராம். இவர் இப்போ இவருடைய பிள்ளைன்னா அந்த சுபாவங்கள் இருக்கணும் இல்லையா, யார் யாருடைய பிள்ளையோ அந்த சுபாவங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கணும். இப்போ கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அந்த கடவுளுடைய நல்ல சுபாவங்களாகி அந்த கனிகள் நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுதாங்கிறத பார்க்குறாராம். பார்த்துட்டு அது வெளிப்படாத பட்சத்தில் அவர் அதனை அவர் என்ன என்ன செய்கிறாராம், அகற்றுகிறார். எல்லாம் சொல்லுங்க, அகற்றுகிறார். எப்படி அகற்றுகிறார், பழங்களை தரும் அந்த கிளைகளை தோட்டக்காரர் அதிக திராட்சை பழங்களை தரும் வகையில் வெட்டுகிறார். எப்படி அதிக திராட்சை பழங்களை தரும் வகையில் அதை வெட்டுகிறார். அதுபோலவே என் தந்தை தம் விருப்பப்படி வாழ்பவர்களை நெறிப்படுத்துகிறார் அல்லது திருத்துகிறார். முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும், அகற்றுகிறார் அந்த மாதிரி சொல்லும்போது அது கேட்கறதுக்கே கொஞ்சம் ஒரு ஏதோ டிசி கிடிச்சு கையில் கொடுக்குற மாதிரி, நீ பேர மாட்டேன் திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிழிச்சு கையில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. பிள்ளைகள் ரொம்ப ஸ்கூலில் ரொம்ப அடாபடித்தனம் பண்ணிகிட்டு இருந்தா டிசியை கிழிச்சு கையில் கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் பேடுன்னு எழுதி கொடுத்துருவாங்க. அதோட முடிஞ்சு அவன் வாழ்க்கையே முடிஞ்சு, அந்த ஒரு வார்த்தை பேடுன்னு மட்டும் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ஹைச்எம் நினச்சி எழுதி கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு. அதோட அப்பிறகு செங்கல் சுள்ளக்கோ எங்கேயோ போயிட வேண்டியது, அப்புறம் காலத்துலேயும் படிக்க முடியாது. அந்த மாதிரி இதை சொல்லும்போது அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்கும்னா அகற்றுகிறார் வெட்டுகிறார்னோட டோட்டலாக டெர்மினேட் பண்ணிடுறாரு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, அப்படி இவர் டெர்மினேட் பண்ணுறதில்ல, என்ன செய்கிறாராம், அந்த கனி கூடாத கிளையை வெட்டுகிறார். எல்லாம் சொல்லுங்கள், கனி கூடாத அந்த கிளைகளை அல்லது கொடிகளை வெட்டுகிறார், வெட்டி விடுறாரு, ட்ரிம் பண்ணுறாரு. ட்ரிம், நான் டெர்மினேட், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரிம் பண்ணுறதுக்கும் டெர்மினேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரிம் பண்ணுறதுக்கும் டெர்மினேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போது டெர்மினேட் பண்ணுறதுனா டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிடுறது அந்த டோட்டலாக. ஆனால் இது அப்படி இல்லை, அதிக கனிகளை கொடுக்கும்படி, அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக அதை வந்து என்ன சொல்கிறதுன்னா அந்த அதை கரெக்டாக ட்ரிம் பண்ணுறது, அதை வெட்டுறது. ஏன்னா இந்த கிளையிலேருந்து எந்த பழமோ பூவோ எதுவுமே வரலை. அப்போ எதுவுமே வரலைங்கும்போது
இதை கொஞ்சம் வெட்டுனா, இதை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் இது வந்து என்ன செய்யும்னா கனி என்ன செய்யும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம். அதான் சொன்னேன்ல, இந்த தோட்டக்காரங்க சாதாரண ஒரு தோட்டக்காரன் கிடையாது, நல்ல தோட்டக்காரர், நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு தோட்டக்காரர். அதனால் அவருக்கு தெரியுது இதை இதை கொஞ்சம் வெட்டி விட்டால் போதும், கொஞ்சம் இதை ட்ரிம் பண்ணி விட்டால் போதும், இது என்ன செய்திடும் நல்லா வளர்ந்துடும் அப்படின்றது தெரியுது. கவனிங்க, ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விஷய இடத்துல இந்த இடம் இது இது எப்படி இது இது என்ன சொல்ல இருக்கு எப்படி சொல்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளை ஏன் கனி கொடுக்கலைன்னா, நல்லா கவனிங்க, தன் எண்ணில் கனி கொடாத கிளை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த கிளை ஏன் கனி கொடுக்காமல் இருக்குது அப்படின்னா, அந்த கிளை வந்து ரொம்ப மென்மையாக இருக்குமா, ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும். அப்போ மென்மையாக இருக்கக்கூடிய அந்த கிளையில் கனிலாம் வந்துச்சுன்னா அது தாங்காமல் என்ன செய்கிறோம், உறிஞ்சி விழுந்துடும். அப்போ அந்த அந்த கிளை கனி கொடுக்கணும்னா முதலாவது அது பலப்படணும், அது என்ன செய்யணும், பலப்படணும், உறுதிப்படணும், ஒல்லியாக இருக்கக்கூடாது. அவர் கரெக்டாக தெரியுது இது ஏன் கனி இன்னும் வரலன்னா, இது இன்னும் பலப்படலை, இது ரொம்ப மென்மையாக இருக்குது, இது ரொம்ப ஒல்லியாக இருக்குது. அப்போ இதை வெட்டி விடும்போது இது என்ன செய்யுது, பருமன் ஆகுது. கவனிச்சிருக்கீங்களா, எந்த ஒரு செடியை வெட்டுறோமோ மரங்களை வெட்டுறோமோ அந்த வெட்டும்போது பருமனாகும்படி வெட்டுறது வேற, அது திரும்ப வளரவே கூடாதுன்னு வெட்டுறது வேற, ரெண்டுமே வெட்டுறது தான், ரெண்டுமே வெட்டுறது. அந்த பூவரசு மரம்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய குச்சியை தூக்கி தோண்டி அதில் பதிச்சு வைப்பாங்க, அது பிறகு அதிலிருந்து சின்ன சின்ன தளிர் வரும், தளிர் வந்து அப்படி பெருசாக வரும்போது கொஞ்ச நாள் கழித்து அதை என்ன செய்வாங்க, அதை வெட்டுவாங்க. எதுக்கு வெட்டுவாங்க, அது இன்னும் பருமனாகணும், அந்த மரமானது இன்னும் தடிக்கணும், இன்னும் பெருசாகணும். ஏன்னா அது தடித்தாதான் அது பருமனானதான், அதுக்கு அதிகமான விலை, அதிகமான மதிப்பு, அதுக்காக வெட்டுறது ஸ்டார்டிங்கில். கடைசியில் தான் அதை விலைக்கு கொடுக்கும்போது அடியில் அது திரும்ப வளராத மாதிரி என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க. இதே மாதிரி இந்த திராட்சை தோட்டக்காரர் கிளைகளை வெட்டுகிறார், எல்லாம் சொல்லுங்கள், கிளைகளை வெட்டுகிறார். எப்படி வெட்டுகிறார்னா, அது பலப்படும்படியாய், அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாய் அதை என்ன செய்கிறார், வெட்டுகிறார். கவனிங்க, கனிகளை ஏன் வரலை, கனியை வரலை, ஒன்று அது மெல்லிதாக இருக்குது, ஒரு விதத்தில் அது மெல்லிதாக இருக்கும்படியா அதை என்ன செய்கிறார், வெட்டுறார். ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள், ஆதியாகமும் திருப்பிக் கொள்வோம், ஆதியாகமும் 1 அதிகாரம் இருபத்தி 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல கவனிங்க, அந்த பலகி பெருகி அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது தேவன் இதை இவங்களை ஆசீர்வதிக்கும் போதே எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, கனி கொடுத்து கனிகளால் நிரப்பி நீங்கள் இந்த பூமியை என்ன செய்யணும், ஆண்டு கொள்ளணும். எப்படி ஆண்டு கொள்ளணும், கனி கொடுத்து கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையினால் இந்த பூமியை நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டு கொள்ளணும் அப்படின்ற மாதிரி தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் 1 அதிகாரத்தில் கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, பூமியிலே விதை தரும் சகல தாவரங்கள், எல்லாம் சொல்லுங்கள், விதை தரும் சகல தாவரங்கள் அதுதான் உண்டாக்குறாரு. எல்லாமே கனிகளை கனி கொடுக்கக்கூடிய 11 வசனம் ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை, எல்லாம் சொல்லுங்க, கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. நீங்கள் தாவரங்களை பார்த்தாலும் சரி, மனிதர்களை பார்த்தாலும் சரி, எப்படி அவர் உண்டாக்குனார்னா, கனி கொடுக்கிறவர்களாகவே உண்டாக்குனார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனையும் தாவரங்களையும் கனி கொடுக்கிறவர்களாகவே உண்டாக்குனார், கனி நிறைந்தவர்களாகவே உண்டாக்குனார். அப்படி தான் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு, கனி கொடுக்கும்படியாக தான் ஆசீர்வதிக்கிறாரு.
அப்போ ஏன் இந்த கனி இல்லாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்றைக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு முறிந்ததோ, என்றைக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவில் முறிவு வந்துச்சோ, பிளவு வந்துச்சோ, அப்போது அவங்கள்ட்ட வந்து அந்த கனி கொடுக்கிற அந்த தன்மை மாறிப்போச்சு, மனிதனுடைய சுபாவங்கள் மாறிப்போச்சு. அநேக மலட்டுத்தன்மை, அந்த என்ன சொல்கிறது, அந்த தாவரங்களுடைய மனிதர்களிடையே உண்டாக ஆரம்பித்தது. எப்போ பாவம் வந்ததுனால, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே உள்ள இடையில் உள்ள அந்த உறவு முறிஞ்சதுனால அந்த தாவரங்களாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம், கனி நிறைந்த அந்த வாழ்க்கை அவங்கள விட்டு எடுபட்டு போச்சு, அவங்கள விட்டு எடுபட்டு போச்சு. நீங்கள் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்காரு, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஏன்னா உறவு முறிஞ்சி விட்டது, எல்லாம் சொல்லுங்க, உறவு முறிந்து விட்டது. எப்போது முதல் மனிதன் பாவம் செய்தானோ அப்போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருந்ததான உறவு முற்றிலுமாக முறிந்து விட்டது. இப்போ அந்த ஆண்டவர் பூமிக்கே வந்திருக்கிறாரு, வந்துட்டு சொல்றாரு, அந்த மறுபடியும் நம்மை பார்த்து சொல்றாரு, கனி கொடுங்கன்றாரு. எப்படி அந்த முதலாவது அந்த மரம் செடி கொடிகளை உண்டாக்கும் போது சொன்னார் இல்லையா, விதை தரும் கனிகளை உடைய தாவரங்கள் முளைப்பிக்க கடவுதுன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அதே மாதிரி மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது பி ஃப்ரூட்ஃபுல், எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரூட்ஃபுல். ஃப்ரூட்ஃபுல்ங்கிறது சந்ததி அப்படிங்கிற ஒரு மீனிங்ல சொல்லலாம், ஆனால் இன்னொன்று ஃப்ரூட்ஃபுல்னா கனி நிறைந்த அப்படின்ற ஒரு மீனிங் கூட நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம், அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். கனி நிறைந்தவர்களாக வாழுங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ அந்த உறவு முடிந்த உடனே மறுபடியும் பூமிக்கு வந்து இப்போ நம்ம எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாருனா, கனி கொடுங்கள் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, பக்கங்கள் பார்த்து சொல்லுங்க, கனி கொடுங்கள், கையை குலுக்கிட்டு சொல்லுங்க சத்தமா, என்ன பார்த்து சொல்றாங்க, பக்கங்களை பார்த்து திரும்பி சொல்லுங்க, கனி கொடுங்கள். சரி, கனி கொடுக்கறதுக்கு என்ன ஐடியா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, கனி கொடுக்கறதுக்கு என்ன ஐடியா ஆண்டவர் வச்சிருக்காரு பாப்போம். மூன்றாவது அதிகாரம், சாரி மன்னிக்கவும், யோவான் 15:2-3 வாசிக்கிறேன். யோவான் 15:2-3, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, சுத்தம் பண்ணுகிறார். முதல்ல அறுத்து போடுகிறாருங்கிற ஒரு ஒரு வார்த்தையை குறித்து சொன்னேன், அடுத்தால் அதை சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சுத்தம் பண்ணுகிறார், அதை ட்ரிம் பண்ணுவதன் மூலமாக, அதை பலப்படுத்துவதன் மூலமாக சுத்தம் பண்ணுகிறார். அடுத்து மூன்றாவது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்கள், சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எப்படி அவர் சுத்தம் பண்ணுகிறாருன்னா, வேத வார்த்தையின் மூலமாக சுத்தம் பண்ணுகிறார், வேத வார்த்தையின் மூலமாக சுத்தம் பண்ணுகிறார். அப்போ கனி வரலை அப்படின்னா, கனி வரவில்லை அப்படி என்றால் அதனுடைய பொருள் சுத்தம் பண்ணப்படவில்லை என்று அர்த்தம். என்ன அர்த்தம், நம்மள்கிட்ட இருந்து தேவன் அந்த நற்குல திராட்சை செடியிலிருந்து வரக்கூடிய கிளை என்று நம்ம சொன்னாலும், நம்மளிடத்திலிருந்து கனிகள் வரவில்லை என்றால் அதனுடைய பொருள் நாம் சுத்தம் பண்ணப்படவில்லை என்று அர்த்தம். அப்போ எப்படி அவர் சுத்தம் பண்ணுறாரு, அவருடைய உபதேசத்தின் மூலமாக. எப்படி, உபதேசத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக, வேத வார்த்தையின் மூலமாக அவர் என்ன செய்கிறார், நம்மை சுத்தம் பண்ணுகிறார், நம்மை சுத்தம் பண்ணுகிறார். கவனிங்க, 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானே கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நான் சொன்னேன் இல்லை, முதலாவது மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு முறிந்ததுனால, துண்டிக்கப்பட்டதுனால அவனால் கனி கொடுக்க முடியவில்லை. ஏதேன் தோட்டத்தை விட்டே அவனை அனுப்பி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இப்போ அவன்கிட்ட இருந்து கனி கொடுக்குற அந்த தன்மை அவனை விட்டு முற்றிலுமாய் போய்விட்டது. இப்போ மறுபடியும் அவன் கனி கொடுக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும்? முறிந்து போன அந்த உறவை சரி செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? சரி, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களேன். முறிந்து போன உறவுகளை, தேவனோடு உள்ள உறவு நல்லா கவனிக்கணும். என்ன உறவுனா, எல்லா உறவும் இல்லை, தேவனோடு உள்ள உறவு, முறிந்து போன உறவை சரி செய்ய வேண்டும். அதை வந்து சரி செய்ய வேண்டும். அதை சொல்கிறது எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படின்றார்ல, நான் எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கடி கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போது கனி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று, நாம் சுத்தம் பண்ணப்படாமல் இருக்கும்போது, நாம் சுத்தம் பண்ணப்படாமல் இருக்கும்போது நம்மால் கனி கொடுக்க முடியாது, நம்மால் கனி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, தேவனில் நாம் நிலைத்திராமல் இருக்கும்போது, தேவனில் கிறிஸ்துவில் நாம் நிலைத்திராமல் இருக்கும்போது நம்மால் கனி கொடுக்க முடியாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? ரெண்டு விஷயம், சுத்தம் பண்ணப்பட வேண்டும் அல்லது கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். சரி, எப்படி சுத்தம் பண்ணுகிறார், எப்படி சுத்தம் பண்ணுகிறார்? திருப்பிக் கொள்வோம், எபேசியர் 5:25. எபேசியர் 5:25, அதிலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மைத்தாமே அதற்காக, எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சபைக்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சபைக்காக ஒப்பு கொடுத்தார். எப்படி அதை சுத்தப்படுத்துகிறார்? திருவசனத்தை கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, திருவசனத்தை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மை சுத்தப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மை சுத்தப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்தப்படுத்துகிறது, தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்தப்படுத்துகிறது, தூய்மையாக்குகிறது. இந்த வார்த்தை இல்லைனா நம்ம சுத்தமாக மாற முடியாது. வார்த்தை இல்லாமல், தேவனுடைய வசனம் இல்லாமல் நாம் சுத்தமாக இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதிக முக்கியம் என்னங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தேவனுடைய வார்த்தை. எது எது? இந்த வார்த்தை தான் உங்களையும் என்னையும் தேவனோடு இணைக்கும். வார்த்தை என்ன செய்யும்? உங்களை என்னையும் தேவனோடு இணைக்கும். இந்த வார்த்தை நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தை நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதற்கு அதிகமாய் உதவி செய்யும். இந்த வார்த்தை நம்மை தூய்மையாக்கும், நம்மை கழுவும், சுத்திகரிக்கும். கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருப்பதற்கு அது உதவி செய்யும். அப்போ தேவனிடத்தில் அன்பு நம்ம எப்படி கூற முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த பகுதியில் சொல்லியிருக்காரு. ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் ஆலோசனை சொல்ற மாதிரியே அப்படியே சபையை குறித்து அந்த இடத்துல ஒரு கம்பேர் பண்ணி பேசுறாரு. கவனிங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், எப்படி அன்பு கூறணும்? அப்படி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே
முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கு கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தார்? அதை கழுவி, அதை சுத்திகரித்து, கரைத்திரையற்ற ஒரு பரிசுத்த சபையாய் அது மாறுவதற்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுபோல ஒரு புருஷனும் மனைவியை என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். திருவசனத்தை கொண்டு கிறிஸ்து கழுவுவது போல கழுவி சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்க வேண்டும் அப்படின்றாரு. அப்போ தேவன் மீது நமக்கு உள்ள அன்பு எப்படி வரும் அப்படின்னா, எப்படி நமக்குள்ளால் வரும் அப்படின்னா, சும்மா வராது. சும்மா அன்பு என்ன செய்யாது? வராது. ஜோமணி ஏதாவது கிடச்சா அன்பு வந்துருமா? வராது. அப்படியும் வாழ்க்கையில் அற்புதம் ஏதாவது ஒரு காரியம் நடந்த உடனே, சரின்னு அந்த நேரம் நல்லா இருப்போம், அடுத்த நேரம் என்ன போயிடும்? தேவனை விட்டு ஏன்னா அன்பு வராது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்தாதான் உங்களுக்கு ஆண்டவர் மேலே அன்பு வரும் அப்படின்னா, அதுக்கு முந்தி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுக்கு முந்தி நீங்கள் ஒரு சோதனை பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒரு சோதனை, ஆண்டவர் கொடுக்கறதுனால தான், கொடுத்தாதான் எனக்கு ஆண்டவர் மேலே அன்பு வரும், ஆண்டவரை தேடுவேன், ஆண்டவரை நேசிப்பேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஒன்று ஒரு காரியத்தை செய்யணும். அப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் யாராவது ஒருவருக்கு ஏதாவது கொடுத்து உதவி செய்யணும், ஏதாவது கொடுத்து அவங்களால் முடிந்ததை கொடுத்து உதவி செய்யணும். அடுத்து ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை அல்லது அவங்க உதவி செய்வதை நிறுத்தணும், உதவி செய்கிறத நிறுத்தணும். கொடுக்கும்போது அன்பு பாராட்டுவார்கள், கொடுக்கும்போது அன்பு எல்லாரும் பாராட்டுவாங்க. கொடுப்பதை நிறுத்தினா வாய் திறந்து பேசுங்கள். கொடுப்பதை நிறுத்தினா அன்பு கிடைக்காது. அன்பு இப்போ எத்தனை பேர் விளங்குது? ஜோமணி என் வாழ்க்கையில் அற்புதம் விடுதலை நடந்தால் தான் நான் ஆண்டவரை தேடுவேன், சேவிப்பேங்கிறது பொய். ஏன்னா அந்த அற்புதத்தை பார்த்து கொஞ்ச நேரத்தில் அவங்க அன்பாக இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட, அதுக்கு பிறகு அன்பு அவங்கள விட்டு போயிடும். ஒன்றும் எதுவுமே எனக்கு புரியலை அப்படி ஒன்றும் இல்லைன்னா, கொஞ்சம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்களேன். செங்கடல் விட்டு வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அடுத்தால அவங்களுக்கு ஒரு தேவை வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆமாம், எதுக்கு மோசே, எந்த ஆண்டவர், எதுக்கு இங்கே வந்தேன், அது இதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தால அங்கே ஒரு அற்புதம் நினச்சி ஒரே சந்தோஷம். அடுத்தால ஒரு பிரச்சனை, அடுத்தால உடனே முறுமுறுத்தாங்க, தண்ணி கிடைக்கல, ஒரு பிரச்சனை. கொடுத்து நேசிக்கிறவன் இப்படி தான் இருப்பான். கொடுத்து நேசிக்கிறவர்கள் எப்படி தான் இருப்பார்கள்? ஒரு மன்னிக்கவும், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். கொடுக்கறதுனால நேசிப்பது யார் அப்படின்னா, தவறான ஆட்கள் தான் என்ன செய்வாங்க, கொடுக்கிறது வரைக்கும் நேசிப்பாங்க. ஆனால் உண்மையான மனைவி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நேசிப்பாங்க. ஒரு கணவனுடைய வாழ்விலும் தாழ்விலும் முழுவதுமாய் அவங்க கூட என்ன செய்வாங்க, பங்கு எடுப்பார்கள். உண்மையாக, ஏனென்றால் அது உண்மையான அன்பாக இருக்கிறது, உண்மையான அன்பாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் கர்த்தர் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார், அதனால் கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், அதனால் தான் நான் கர்த்தரை நேசிக்கிறேன், அதனால் தான் கர்த்தரை பின்பற்றுகிறேன் சொல்வான்னா, அந்த மனிதன் யாராக இருக்கிறான் என்றால், மோசமான அந்த பெண்ணுக்கு சமமாக இருக்கிறான். மோசமான அந்த பெண்ணுக்கு, கர்த்தரை நான் நேசிக்கிறேன் ஏனென்றால் எனக்கு இதெல்லாம் தந்திருக்கிறார், இதெல்லாம் செய்திருக்கிறார், ஆகையினால் நான் நேசிக்கிறேன் அப்படி என்றால், நமக்கும் மோசமான அந்த பெண்ணுக்கும் என்ன இல்லை, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. தேவனிடத்தில் வரக்கூடிய அன்பு அவர் கொடுப்பு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதின் அடிப்படையில் வரக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன், பெற்றுக்கொள்வதின் அடிப்படையில் வரக்கூடாது, உறவின் அடிப்படையில் வர வேண்டும். ஒரு மனைவிக்கு உறவின் அடிப்படையில் தான் அன்பு வருது ஒரு கணவன் மேலே, இல்லையா? சில நேரங்களில் வேலைக்கு இருக்கும், சில நேரங்கள் வேலை கிடைக்காமல் இருக்கும், கொண்டு எதுவும் கிடைக்கலன்னு சிலர் வேலைக்கு போயிட்டு நீ வேலை இல்லைன்னு சொல்லி சும்மா வருவார்.
உடனே நீ வீட்டுக்கு வரதுன்னு அடித்து துரத்துறதில்லை. அப்படி யாராவது துரத்திருக்கீங்களா? உங்கள் கணவன் மாற இன்றைக்கி வேலை இல்லை, கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே. ஆனால் துரத்துகிற ஆட்கள் இருக்காங்க. யார் அவங்க? அங்கே காசு இல்லாமல் அந்த பக்கமே போக முடியாது. காசு இல்லாமல் அந்த பக்கமே என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே முடியாது. காசு இருந்தால் தான் சிரிச்சுக்கிட்டு வரவேற்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். காசு இல்லைன்னா அடி மட்டும் தான் மிஞ்சும். ஹலோ, எத்தனை பேர் விளங்குது? ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். எப்படின்னா, அவர் நமக்கு தர்றதுனால அல்ல, உறவின் அடிப்படையில் வரக்கூடிய பாசம். உறவின் அடிப்படையில் பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை நீங்கள் நேசிக்கணும். பக்கத்தவங்களை பார்த்து பேசுங்க, கொஞ்சம் திரும்பி அக்கம் பக்கத்தெல்லாம் பேசுங்க. கொஞ்சம் அந்த அசதி தூக்க மயக்கங்கள்லாம் போகும். அதையும் உடம்பு அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. பேசணும், அக்கம் பக்கத்தில் பேசினா தான் இந்த மாதிரிப்பட்ட சில அசதிகள்லாம் போகுங்க. அப்படிங்க, ஆண்டவரை நேசிக்கணும், உறவின் அடிப்படையில் நேசிக்கணும். அவர் கொடுக்கறதுனால நேசிக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? இங்க எபேசியர் 5 அதை தான் அவர் சொல்றாரு. பவுல் அதை தான் சொல்றாரு. எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படியோ அப்படியே கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு, கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள உறவு. ஒரு சபையில் நான் ஒரு விசுவாசி அல்லது சபையில் நான் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன் அப்படின்னா நல்லா விளங்கிக்கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு தந்ததுனால தான் நான் சபைக்கு போவேன், தரலன்னா சபைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா நீங்கள் மனவாட்டி கிடையாது. நீங்கள் மனவாட்டி கிடையாது. நம்ம ஆண்டவர் வாய்ப்பாட்டி கிடையாது. விளங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹலோ, எத்தனை பேர் புரியுது? நம்ம ஆண்டவர் மனவாட்டி தான் வைப்பார், வைப்பாட்டி வைக்கிறவர் கிடையாது. அதனால் வைப்பாட்டிக்கும் அவருக்கும் என்ன கிடையாது சம்பந்தம்? உலக மனுஷன் வைப்பாட்டி என்ன செய்வான்? வைப்பான். ஆண்டவர் நல்ல ஒரு புருஷனாக இருக்கிறார், புருஷோத்தமன், புருஷர்களில் உத்தமனாக இருக்கிறார். அவருக்கு மனைவி மட்டும்தான் உண்டு. அப்போ மனைவிமார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, உண்மையாய் நேசிப்பார்கள், உறவின் அடிப்படையில் நேசிப்பார்கள். கிறிஸ்து புருஷனாக இருக்கிறார். கிறிஸ்து ஒரு ஸ்திரீக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கணவன் மனைவி மாதிரி கிறிஸ்துவும் சபையும் ஒரு புருஷன் மனைவியாக இருக்கிறார்கள், மணவாளன் மணவாட்டியாக இருக்கிறார்கள். இப்போ இவங்களுக்குள்ள உள்ள உறவுங்கிறது எதன் அடிப்படையில் இருக்காது அப்படின்னா, கொடுக்கறத வச்சு அந்த அன்பு என்ன செய்யாது? இருக்காது. கொடுக்கறத வச்சு இப்போ கவனிங்க, இப்போ இயேசு உங்களை நேசிக்கிறார், நேசிக்கிறாரா? எத்தனை பேர் இயேசு நேசிக்கிறார்? இவனால் நேசிக்கவே இல்லை, அவனால் நேசிக்கவே இல்லை. அவனை மனவாட்டியே கிடையாது, அவன் வேற யாரோ. வேற எத்தனை பேர் நேசிக்கிறார்? கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். அவங்கள நேசிக்கல, டவுட் அது. பட் கவனிங்க, இப்போ நான் கையை உயர்த்தினவங்கள்ட்ட மட்டும்தான் நான் கேட்குறேன், டவுட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் கேட்கல. இயேசு உங்களை நீங்கள் கொடுத்ததை வச்சு அவங்கள நேசித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இவ்வளோ கொடுக்கல அதனால தான் இயேசு என்ன நேசிக்கிறார், நான் கொடுக்காம இருக்கட்டும் இயேசு என்ன நேசிக்கிறாரா பாப்போம், சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் உங்களுக்காக கொடுத்துட்டாரு, ஜீவனை கொடுத்துட்டாரு, ரட்சிப்பை தந்துட்டாரு. எல்லா அவர் மேலே இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா நன்மைகளையும் எல்லாவற்றையும் உங்கள் பேரில் உயிலாக எழுதி கொடுத்து உங்களை நேசித்தார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் கொடுக்கறத வச்சு அவர் உங்களை நேசிக்கலை, நீங்கள் கொடுக்கறதுக்கு முந்தைய அவர் உங்களை நேசிச்சிருக்கிறார். அப்போ நம்ம எப்படி நேசிக்கணும்னா, அவர் கொடுக்கறத வச்சு நம்ம நேசிக்கக்கூடாது. உறவின் அடிப்படை, அவர் எப்படி நம்மை நேசித்தாரோ அது போல நம்ம அவரை என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த மாதிரி ஒரு நேசம் வருதுன்னா ரியலாகவே மணவாட்டி, ரியலாகவே மனவாட்டி. இல்லை, கடவுள் கொடுத்தாதான் நான் நேசிப்பேன், கடவுள் இது எனக்கு இதை செய்தாதான் நான் இதை அவரை நேசிப்பேன், அவர் எனக்கு இதை பண்ணாதான்
எனக்கு ஒரு காரியத்தை செய்தால் தான் அவரை நேசிப்பேன் அப்படின்னா நீங்கள் மனவாட்டி கிடையாது, வாய்ப்பாட்டியும் கிடையாது. ஏன்னா அவர் வைக்கிறது இல்லை அந்த மாதிரி. அதுதான் முதலே சொன்னேன், மனவாட்டியும் கிடையாது. ஒன்றே ஒரே ஒரு ஆப்ஷன், ஒன்று நீங்கள் மனவாட்டியாக இருக்கணும், இல்லைன்னா உறவே இல்லாமல் சம்பந்தம் இல்லாத ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும். இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. எத்தனை பேர் புரியுது? சரி, இந்த உறவு எப்படி வரும்? முதல்ல இந்த உறவு எப்படி சும்மா வருமா? உறவு எப்படி வரும்? உறவு, அந்த உறவை கொண்டு வருவது தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவை கொண்டு வருவது தேவன். உங்களை எப்படி நேசித்திருக்கிறார், எப்படி உங்களை அன்பு கூர்ந்தார், எப்படி ரட்சித்தார், உங்களுக்கு அவர் யாராக இருக்கிறார் என்கிறதை குறித்ததான முழு வெளிச்சத்தையும் உங்களுக்கு கொண்டு வருவது தேவனுடைய வார்த்தை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு வசனம் பிடிக்கலையா, பிரசங்கம் பிடிக்கலையா, தேவனுடைய வார்த்தை பிடிக்கிறது இல்லையா, பைபிள் வாசிக்கிறது பிடிக்கலையா, ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மனவாட்டியே கிடையாது. மனவாட்டியே, எனக்கு ஜெபம் பண்ணதெல்லாம் பிடிக்கும், பைபிள் வாசிக்கிறது பிடிக்காது, தேவனுடைய வசனம் எனக்கு பிடிக்காது, பிரசங்கம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, பிரசங்கத்தை கேட்குறது எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஏன் ஜெபம் ஏன் பிடிக்குது? கேட்கலாம், நிறைய கேட்கலாம், ஜெபம் ஜெபத்தில் நிறையா ஆவு 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 ஆவுன்னு நிறையா கேட்கலாம். பெரிய லிஸ்ட் இருக்கும், அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கும் ஜெபத்தில். கேட்கலாம், நிறைய கேட்கலாம், பிரசங்கத்தில் கேட்கலாம், பிரசங்கத்தில். உங்களுக்கு இதில் கேட்குறது பிடிச்சிருக்கா, இதில் கேட்குறது பிடிச்சிருக்கா? பக்கம் பார்த்து கேளுங்க. உங்களுக்கு வாயில் கேட்குறது பிடிச்சிருக்கா, காதில் கேட்குறது பிடிச்சிருக்கா? ரெண்டுமே கேட்குறதாங்க. ஜெபத்தில் நீங்கள் வாயினால் கேட்பீங்க ஆண்டவர்கிட்ட, வசனத்தில் காதுனால் கேட்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஜெபந்தான் பிடிக்கும், ஜெபந்தான். ஏன்னா நிறையா கேட்கலாம், வாய் நிறையா, வாய் கிளியிற மாதிரி கேட்கலாம், ஆனால் பிரசங்கத்தில் காது குளிர கேட்கலாம். நான் சொல்கிறேன், இப்படி கேட்கும்போது அவர் மேலே உங்களுக்கு அன்பு வராது. கிடைக்கிற நேரம் மட்டும்தான் அன்பு வரும், கிடைக்காத நேரம் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் அவர் தேவையே படாது பாருங்க. ஹலோ, ஏன்னா நம்ம நினைச்சோம், கேட்டோம், தந்துட்டாரு, இனி அவர் எதுக்கு, அவர் எதுக்கு தேவையா, 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 தேவையில்லையே. அடுத்து ஏதாவது எனக்கு தேவைப்படும், அடுத்து நான் என்ன செய்வேன், அடுத்து அவட்ட நல்ல தேவைப்பட்ட உறவு வச்சு. உதாரணத்துக்கு சிம்பிள், நல்ல 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 கவனிங்க, ஒரு செகண்ட் நல்லா கவனிங்க. இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, மருத்துவமனைக்கு போகிறீங்க, சுகலாமல் இருக்கும்போது மருத்துவமனைக்கு போகிறீங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவர் தரக்கூடிய மருந்தை சாப்பிட்றீங்க. அவர் தரக்கூடிய மருந்தில் உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய பிரச்சனைகள் அங்கே சரியாக போடுது, இதெல்லாம் சரியாயிருது. சரியான பிறகு போவீங்களா? பக்கத்தில் கேளுங்களா, உங்களுக்கு வியாதி சுகமான பிறகு ஆஸ்பத்திரி போவீங்களா? நீங்கள் போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? அதான் எனக்கு, நான் எதுக்காக போகணும்னு அது எனக்கு நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் போக வேண்டிய தேவை இல்லை. ஆண்டவர் இந்த மாதிரி தேடுறீங்களா? ஆண்டவர் இந்த மாதிரி தேடுறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் உறவில் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தேவனோடு உள்ள உறவில் இல்லை, நீங்கள் வேற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இருக்கீங்க, வேற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு வாயில் கேட்குறது நல்லா பிடிக்குது, காதில் கேட்குறது உங்களுக்கு பிடிக்கலை. நான் சொல்கிறேன், உறவுங்கிறது அப்படிப்பட்டதல்ல. தேவை இருந்தாலும் தேவை இல்லாவிட்டாலும் நாம் உறவு கொள்கிறோம்.
உங்கள் பிள்ளைகள் கவனிங்க, யோசிக்கணும், உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட தேவைக்கு தான் வருதா, தேவை இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்கள்கிட்ட வருதா? ஏன்னா உறவின் அடிப்படையில் வருது. உங்களுடைய கணவர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, எப்படி போகிறீங்க? தேவைக்காக போகிறீங்க? இல்லை, தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும். கணவர் உங்களோடு வருகிறார், எதுக்கு வர்றாரு? எனக்கு தேவை அதனால் வராரா? இல்லை, தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும். ஆனால் மற்ற ஒரு மனிதர்களை நம்ம நாடுவோம், தேவைக்கு நாடுவோம், தேவை முடிஞ்ச பிறகு அதோடு அந்த உறவை லிமிட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து ரொம்ப அந்த சொந்தம் பாராட்டல், அன்பு பாராட்டல்லாம் இருக்காது. அடுத்து எப்போ அந்த அன்பு பாராட்டல் வரும் அப்படின்னா, அடுத்து ஏதாவது ஒரு தேவை இருக்கும்போது. நான் உங்களுக்கு அடிக்கடி நினச்சேன், ரொம்ப நாள் வரணும்னு நினச்சேன், ஆனால் அன்னைக்கு ஏதோ எதிர்த்தியா ஏன்னா முதல்ல போனாலே முதல்ல விஷயத்த சொன்னால் செருப்படி கிடைக்கும் பாருங்கள். அதனால் முதல்ல அதை நம்ம சொல்கிறதில்ல. நான் சொல்கிறது கரெக்டாக எத்தனை பேருக்கு விளங்குது? தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு, தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளணும். எப்படிங்கிறது நல்லா விளங்கணும் பாருங்க. சொல்கிறேன், கொடுக்கறத வச்சு, கிடைக்கிறத வச்சு, பெற்றுக்கொள்கிறத வச்சு தேவனிடத்தில் ஒரு நாளும் நீங்கள் அன்பு பாராட்டாதீங்க. அப்படி நீங்கள் அன்பு பாராட்டினா உங்களுக்கும் அவருக்கும் இடையே உறவு இல்லவே இல்லை. இங்கே ரொம்ப அற்புதமாக பவுல் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட நிறையா காரியங்களை வாயில் கேட்டு, உங்கள் தேவைகளை கேட்டு கேட்டு நீங்கள் பரிசுத்தமாக முடியுமா? முடியுமா? ஒரு நாளும் இம்பாசிபிள், வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், வேதத்தை வாசித்து வாசித்து பரிசுத்தமாக முடியுமா? நிச்சயமாக முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 ஆண்டவர் மேலே உள்ள அன்பு வரும், ஆண்டவர் மேலே விசுவாசம் பெருகும், மன உறுதி கிடைக்கும், திட்டமாக இருப்போம், ஸ்ட்ராங்காக இருப்போம். அப்போ ஜெபம் மட்டும்தான் எனக்கு ஒரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? ஒல்லியாக இருப்பாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்காது, தேவனோடு உள்ள உறவு இருக்காது, பலன் இருக்காது. ஆகவே அவர்களால் கனி கொடுக்கவும் முடியாது. அதனால் அவங்களுக்குள்ளால் கனி கொடுக்க முடியாது, கனியை அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே முடியாது. இம்பாசிபிள், வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் தரித்து போடுகிறார் இல்லையா? அதை தரித்து, அந்த கனி கொடாதிருக்கிற கொடி ஏன் அப்படி தரித்து போடுகிறார்? அது எப்படி மூலபாஷை விளக்குதுன்னா, அது ரொம்ப இளம் கொடியாக இருக்கிறது, அது மெல்லிய கொடியாக இருக்கிறது. ஒரு சின்ன கனி இருந்தால் கூட அது எளிதில் முறிந்து விடக்கூடிய ஒரு கிளையாக இருக்கிற அப்படின்னால அதை முறிகிறது. ஆகவே அது அதிக வலுப்பெறும்படி அந்த கிளையை ட்ரிம் பண்ணுகிறார். என்ன செய்கிறார்? ட்ரிம் பண்ணுகிறார். இப்போ கவனிங்க, வேத வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள 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 உங்களுக்குள்ளால் பலன் உண்டாகும். உங்கள் பலன் உண்டாகும், ரொம்ப பலன் உண்டாகும், ரொம்ப ஒரு பலன் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், தேவன் மீது அன்பு உண்டாகும். நான் சொல்கிறேன், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், தேவன் எதை நமக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், எது நம்மை இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிறது நம்மை விட்டு பிரிந்து போனாலும், தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு ரொம்ப சரியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க?
பாப்போம் ஒரு சின்ன உதாரணங்களை எடுத்து வாசிக்கண்ணா. நான் சொல்கிறேன் பாருங்க, யோபு, யோபை குறித்து எத்தனை பேர் தெரியும்? யோபை குறித்து தேவனிடத்தில் பிசாசு என்ன சொல்லி குற்றம் சாட்டினா? கவனிங்க, யோபை குறித்து சாத்தான் என்ன சொல்லி குற்றம் சாட்டினா? என்ன சொல்லி கொடுத்த சாட்டான்? என்ன சொல்லி கொடுத்த சாட்டான்? வாய் திறந்து. ஓகே, கான்செப்ட் என்ன, மேட்டர் என்ன? நீர் கொடுக்கறதுனால தான் அவன் அன்பா இருக்கிறான். கரெக்ட், ஐ எம் ரைட். நீர் நிறைய கொடுத்துருக்கிறீர், அதனால அன்பா இருக்கிறான். சரிதானே? கரெக்ட் தானே? யோபு ஆண்டவர் சொன்னார், இல்லை அப்படி இல்லை, அப்படி இல்லை, எடுத்தாலும் என்கிட்ட அன்பாக இருப்பான். கொடுத்தா மட்டும் இல்லை, கொடுத்துருக்கிறதுனால மட்டும் இல்லை, இருக்கிறதுனால மட்டும் இல்லை, இருக்கிறது அவனை விட்டு போனாலும் அவன் என்கிட்ட அன்பாக இருப்பான். ஏனென்றால் இது உறவின் அடிப்படையிலே வந்த அன்பு. உறவின் அடிப்படை கொடுத்ததுனால வந்த அன்பு இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேவலமான ஒரு அன்பை பற்றி சொன்னேன். அந்த அன்பு இல்லை. பக்கங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் கேவலமான அன்பை காட்டாதீங்க, அசிங்கமான அன்பை காட்டாதீங்க. நல்ல குவாலிட்டியான முதல் தரமான அன்பை காட்டுங்க. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? எல்லாமே அவனை விட்டு போச்சு, ஆனாலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை தூசிக்கவும் இல்லை, ஒன்றுமே அவன் செய்யலை. ஏன்னா கிடைக்கிறத வச்சு தேவனிடத்தில் அன்பு பாராட்டலை. உறவின் அடிப்படையிலே நான் நினைக்கிறேன், அவனுக்கு தேவனுக்கும் அவனுக்குள்ள உறவு, தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நல்லா கிரியை செய்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேவனோடு கூட உள்ள உறவு அவனுக்கு நல்லா ரொம்ப பலமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால் நிச்சயமாக அவன் வந்து நல்ல ஒரு உறவின் அடிப்படையில் இருந்தான். அடுத்தால ரெண்டாவது, சாத்ராக், எங்க போகணுமா? நேராயிட்ட போகலாம், பிரச்சனை இல்லை, எதாவது அர்ஜென்ட் வேலை தான் போகலாம். கவனிங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 60 முழம் அந்த என்ன சொல்கிறது, அந்த சிலையை வணங்கும்படி சொல்லும்போது கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ராஜாவின் கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இதை ஆண்டவரே நீர் எங்களை விடுவித்தால் நான் சாட்சி சொல்லுவேன், இல்லை என்றால் ஆண்டவரே நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன். அப்படி சொன்னானா? இல்லை, அப்படி அந்த மாதிரிலாம் பேசலை. செய்தாலும் செய்யாவிட்டாலும், எனக்கு விடுதலை கிடைத்தாலும் கிடைக்கா, ஏனென்றால் அவங்க பலப்பட்டிருந்தது தேவனுடைய வார்த்தையில். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது, பொற்சிலையா இருக்கலாம், எவ்வளவு உயரமா இருக்கலாம், அது எவ்வளவு பெருசா இருக்கலாம், ஆனா ஒண்ணு தெரியும், எவ்வளவு பெருசா இருந்தாலும் இது கடவுளே கிடையாதுங்கிறது நல்லா விளங்குச்சு. உண்மையான கடவுள்ங்கிறது இது இல்லை. எப்படி தெரிஞ்சது? தேவனுடைய வார்த்தையினாலே இவ்வளவு தெரிஞ்சுது அவங்களுக்கு. அதனாலதான் சொன்னாங்க, விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும். நான் சொல்றேன், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அன்பு, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வின் அடிப்படையில் வச்சு இல்லை, அப்படி இல்லை. உண்மையான ஒரு மனைவி ஒரு கணவனை நேசிப்பது போல உறவின் அடிப்படையிலான ஒரு நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு உறவு நமக்கு வேண்டும், நமக்கு வேண்டும். அடுத்து சொல்கிறேன், தானியேல், தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள்.
அந்த பத்திரத்துக்கெல்லாம் கையெழுத்து போடப்பட்டதுங்கிறது தெரிந்தாலும் அவன் தன் வழக்கத்தின்படியே, எல்லாரும் சொல்லுங்க வழக்கத்தின்படியே, தினமும் மூன்று வேளை, தினமும் மூன்று அவன் என்ன செய்தான், தேவனை ஆராதித்தான். மூன்று நேரம் ஆராதித்தான். பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் எத்தனை நேரம் ஆராதிக்கீங்க? வாரத்துக்கு மூணு நேரமாவது ஆராதிக்கலாம். ஹலோ, எத்தனை நேரம் ஆராதிக்கிறீங்க? எப்படி ஆராதிக்கிறீங்க? அவன் வழக்கத்தின்படியே. சில நேரத்தில் சொல்லுவோம், எனக்கு இன்றைக்கி இன்னொரு அவசரமான வேலை இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி எனக்கு சர்ச்சைக்கு, நான் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தேன், வேலை செய்து ரொம்ப களைப்பாக இருந்தேன், என்னால் ஆராதிக்க சூழ்நிலை. அவன் சொல்கிறான், எனக்கு எதிராக சட்டமே வந்துடுச்சு, நான் இப்படி ஆராதிக்கிறதுனால என்னை தூக்கி சிங்க கபிலே தூக்கி போட்டுருவாங்கன்றது எனக்கு தெரியும், ஆனாலும் நான் என் வழக்கத்தின்படி நான் ஆராதிப்பேன். ஏனென்றால் இது உறவின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தையினால் வந்த அன்பு, தேவனுடைய வார்த்தையினால் வந்த அன்பு. நிச்சயமாக எந்த ஒரு காரியமும் இந்த உறவை பிரிக்க முடியாது. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், உங்களையும் உங்கள் கணவரையும் எந்த ஒரு சூழ்நிலை பிரிக்க முடியுமா? முடியுமா? உறவு. உங்களையும் உங்கள் பெற்றோரையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எந்த சூழ்நிலையினால் உங்கள் உறவு பிரிஞ்சிருமா? இம்பாசிபிள், வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே தேவனுக்கும் நமக்குள்ள உறவு அந்த மாதிரி உன்னதமாக இருக்கணும். அந்த உறவு வரணும்னா திருவசனத்தால் நீங்கள் கழுவப்படணும். திருவசனத்தினால் நீங்கள் கழுவப்படணும். திருவசனத்தினால் நீங்கள் சுத்திகரிக்கப்படணும். திருவசனத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படணும். திருவசனம் உங்களுக்குள்ளால் ஊடுருவி பாயணும். திருவசனத்துக்கு மேலே உங்களுக்கு அன்பு வரணும். திருவசனத்துக்கு மேலே உங்களுக்கு தேவை வரணும். தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். தேவ வார்த்தையை வாஞ்சிக்கணும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தையின் மேல் நீங்கள் தாகமாக இருக்கணும். அப்போந்தான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளால் இருந்தால் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர்கிட்ட அன்பு பாராட்ட முடியும். அல்லது ஒன்று செய்யலாம், பாட்டு பாடலாம், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். பாடுனா நான் பிரிஞ்சிருவேன், அவர் என்ன பிரிக்காமல் பார்த்துக்கொள்வார். எத்தனை பேர் புரியுது? அந்த பாட்டு வேணா என்ன செய்யலாம், நான் சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளால் ஊடுருவலைன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதனுடைய தாகம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகலைன்னா, நீங்கள் காண்பிக்கிற அந்த அன்பு போலியான அன்பாக இருக்கும். நீங்கள் காண்பிக்கிற அந்த அன்பு ஒரு மாயமானதாக இருக்கும். நீங்கள் காண்பிக்கிற அன்பு எல்லாம் அந்த இலையின் கிரியைகளாக இருக்கும். இலையின் கிரியைகளாக உங்களிடத்திலிருந்து கனிகள் வெளிப்படாது. நான் சொல்கிறேன், ஆண்டவரை நேசிக்கும் போது தான் மற்றவங்களை நேசிக்க முடியும். தேவனை மாய்மாலமாய் நேசிக்கிற எந்த ஒரு மனிதனும், நிச்சயமாக நான் சொல்வேன், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறவில் மாய்மாலமாய் நேசிக்கிற ஒரு மனுஷனாக தான் இருப்பான். இது நூற்றுக்கு நூறு உண்மை, நூற்றுக்கு நூறு. தேவனை உண்மையாக அன்பு காட்ட முடியாத ஒருத்தங்க அவங்க உறவுல எல்லார்ட்டையும் உண்மையான அன்பை அவங்க காட்டவே மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட நடிக்கிறவங்க அவங்க உறவுலையும் நடிக்கிற ஒரு காரியம்தான் இருக்கும், உண்மையான காரியம் இருக்காது. ஆண்டவர் ஏமாற மாட்டார், ஆனால் இவங்க காட்டுற அன்பில் உறவுக்காரங்க நிறைய பேர் ஏமாந்து போய் இருப்பாங்க. நான் சொல்கிறத ஒரு சேலஞ்சாக, என்ன சொல்கிறது, ஒரு சேலஞ்சாக நீங்கள் எடுத்து சோதிச்சு பாருங்கள். எந்த ஒரு மனுஷனையும், நல்லா நடிக்கிற ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுடைய குடும்ப உறவு, அது கணவன் மேலே இருக்கலாம், மனைவி மேலே இருக்கலாம், பிள்ளைகள் மேலே இருக்கலாம், அல்லது பெற்றோர் மீது காட்டுற ஒரு அன்பாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், அவங்க உறவு எப்படி வெளியே பார்க்கறதுக்கு நல்லா ரொம்ப டியரஸ்ட் அப்படின்ற மாதிரி காண்பிப்பார்கள், ஆனால் உண்மையான டியரஸ்ட் அங்கே இருக்காது, ரொம்ப இருக்காது. ஏனென்றால் இங்கே நடிக்கிறது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் உங்களால் நடிக்க
நான் சொல்கிறேன், தேவ வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா முதலாவது தேவனை உண்மையாக நேசிக்க ஆரம்பிப்பீங்க, தேவனிடத்தில் உண்மையான அன்பை காட்ட ஆரம்பிப்பீங்க. அந்த அன்பு தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த உண்மையான அன்பு உங்களோடு தொடர்புடைய ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் காண்பிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த உறவில் போலித்தனம் இருக்கும்போது மீதி உங்களுடைய உறவுகள் எல்லாவற்றிலும் போலித்தனத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். உண்மையான அர்த்தமான நல்ல ஒரு உறவை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, நிச்சயமாகவே எதிர்பார்க்க முடியாது. இது எல்லாவற்றுக்கும் தேவை தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு சரியாக இருக்கும்போது உங்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையே உள்ள உறவு 100க்கு 100 சரியாக இருக்கும். 100க்கு 100 100% நான் சொல்கிறேன் சரியாக இருக்கும். இந்த உறவு சரியில்லாமல் இருக்கும்போது மற்ற உறவுகள் ஒருபோதும் சரிப்பட முடியாது, சரிப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் விளங்குது? உறவு வேணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் வேணும்னு கேட்குறீங்க? உறவு வேணும்னு, ஆண்டவரோடு உள்ள உண்மையான ஒரு உறவு வேணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எல்லோரும் எழுந்திருப்போம், கரங்களை உயர்த்துவோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே ஒரு நல்ல உறவு வேணும், கேவலமான அன்பு வேண்டாம், இலையினுடைய அன்பு வேண்டாம், கனியினுடைய அன்பு வேணும். கனியினுடைய அன்பை நான் காண்பிக்கணும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உம்முடைய வார்த்தையில் நான் கழுவப்படணும், உம்முடைய வார்த்தையில் நான் சுத்திகரிக்கப்படணும், உம்முடைய வார்த்தையில் நாம் பலப்படணும், உம்முடைய வார்த்தையில் நாம் பலப்படணும். ஆண்டவரே, ஆண்டவரே என் வாயினால் கேட்குறவங்களா இல்லாமல் என் காதுனால் நிறைய நான் உங்கள்கிட்ட கேட்கணும், உங்களை பற்றி கேட்கணும். கேட்டு கேட்டு உங்கள் மேலே உள்ள அன்பு அதிகரிக்கணும். ஆண்டவரே உங்களுக்கும் எனக்குள்ள உறவு அதிகரிக்கணும். காதுனால் நிறைய கேட்குறவளா என்னை மாற்றுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே கனி கொடுப்பதை குறித்து நீர் எங்களுக்கு போதித்தீர், அதற்காக நன்றி. மிகுதியான கனிகளை கொடுக்கணும், உம்மில் நிலைத்திருக்கணும், உம்முடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்கணும். கனி கொடாதவர்கள் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படுகிறார்கள், பிதா சுத்திகரிக்கிறார் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு. உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களை கழுவுகிறீர், சுத்திகரிக்கிறீர், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே உண்மையான உறவும் உண்மையான அன்பும் உன் மீது நாங்கள் காண்பிக்க உதவி செய்யும். நீர் கொடுப்பதினால் நாங்கள் உங்களிடத்தில் அன்பு காட்டாமல் ஆண்டவரே நாங்கள் உறவின் அடிப்படையிலே ஒரு உண்மையான அன்பை, ஒரு மனவாட்டியினுடைய அன்பை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க நீங்கள் உதவி செய்யும். நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் மூலமாய் நீர் எதிர்பார்க்கிற நல்ல கனிகள் இந்த பூமியிலே வெளிப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் என்னென்று சதா காலமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை மட்டும் நம் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.